பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே மனமடிவு என்று ஒரு காரியம் இருக்கின்றது. அதை குறித்து வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனம் உண்டாக கற்றுக்கொள்ளப் போகின்றோம். மன சோர்வு, மன சஞ்சலம், மன முறிவு, மனோதுக்கம் என்று பல வார்த்தைகள் இருக்கிறது. அதில் இந்த மனமடிவு என்று ஒன்று இருக்கிறது. அதாவது மனம் முறிந்து போகிறது போல, மடிந்து போகிறது போன்ற ஒரு காரியம். மனுஷனுக்கு மன உற்சாகம் இருந்தால்தான் எல்லாம் செய்ய முடியும். எந்த ஒரு காரியத்திலே அந்த மன உற்சாகம் அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடுறது, மன உற்சாகம் குறையிறதல்ல, இது மனம் அடிந்து போகிறது, சே என்று வெறுத்து போகிறது, அப்படிப்பட்ட ஒரு காரியம். இது வரும்பொழுது அது எல்லாருக்குமே ஒரு பாதிப்பாக, அது ரொம்ப ஒரு கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். அப்படி மனம் சலித்து போகிறது, மனம் வெறுத்து போகிறது, மனம் அடிந்து போகிறது, இது அடிக்கடி வருகிறது. அதிலும் பிசாசானவன் இந்த மனமடிவு என்பதை ஒரு ஆயுதம் போல எடுத்துக்கொண்டு அநேகருடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை தடை பண்ணுகிறான். அவர்கள் மூலமாக நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை தடை பண்ணுகிறான். இப்படி இந்த மனமடிவை சாத்தான் ஒரு சரியான ஆயுதமாக எடுத்துக்கொண்டு திடீர்னு கொண்டு உள்ளங்களில் போட்டு அப்படியே அவர்களை முடக்கி போட்டு விடுகிறான், முடக்கி போட்டு விடுகிறான். இது சாத்தானுடைய ஒரு பயங்கரமான தந்திரமாக இருக்கிறது. அநேகருடைய ஜீவிதங்களிலே இதை செய்கிறான். இது உலக பிரகாரமான வேலையின் காரியங்களிலும் வரும், தெய்வீக காரியங்களிலும் வரும். எங்கேயாயிலும் சாத்தான் நமக்கு ஒரு பிரேக் போட நினைத்தான் சொன்னால், நம்மை கொண்டு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கணும்னு நினைச்சான்னா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை கொண்டு திடீரென்று உள்ளே போட்டு விடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் இருந்தே சில சம்பவங்களை நாம் படிக்கும் பொழுது அவைகளிலிருந்து அதனுடைய கருத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாத்ராகம புஸ்தகம் 6:9 முதலாவது நாம் வாசிப்போம். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமற் போனார்கள். இங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு வந்த ஒரு மனமடிவை குறித்து நாம் பார்க்கின்றோம். அங்கே நடந்த சம்பவம் என்ன? மோசே தேவனால் அனுப்பப்பட்டு இஸ்ரவேலர் அடிமைப்பட்டிருந்த எகிப்து நாட்டுக்கு கடந்து சென்றார். அங்கே போய் இஸ்ரவேலின் மூப்பர்களை கூப்பிட்டு பேசினார், நான் தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன், தேவன் நம்முடைய கூக்குரலை எல்லாம் கேட்டு நம்மை விடுவிக்கும்படி அவர் தீர்மானித்து விட்டார், இறங்கிவிட்டார், எனவே நமக்கு ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது, நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், நாம் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று தேவன் நம்முடைய முற்பிதாவுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு போக போகிறோம் என்று சொல்லி அவன் பேசினான். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு காலம் நாங்கள் பட்ட பாடுகள் இன்றைக்கு ஒரு முடிவுக்குள் வரப்போகிறதே, எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வருகிறதே, ஆண்டவர் தாமே மோசே அனுப்பியிருக்கிறாரேன்னு சொல்லி எல்லாரும் மோசே இடத்திலே சந்தோஷப்பட்டார்கள். மோசே, நாங்கள்லாம் உங்களோடு கூட நிற்கிறோம், நீங்கள் சொல்வதெல்லாம் செய்வோம், நமக்கு விடுதலை வேண்டும், நாம் விடுதலையோடு இந்த அடிமைத்தனத்து நாட்டை விட்டு புறப்பட வேண்டும் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். உடனே மோசேயும் ஆரோனும் பார்வனை சந்திக்க போனார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வனை சந்திக்க போனார்கள். அங்கே போய் பார்வனிடத்திலே சொன்னார்கள், இப்படி எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்து எபிரேயரை எகிப்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், ஆனபடினாலே நீர் இந்த ஜனங்களை விட்டுவிட வேண்டும், அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செலுத்தும்படி நாங்கள் செல்லுகிறோம் என்று சொன்னார். உடனே பார்வோன் ஒரு சிரிப்பும் சிரிச்சுட்டு கேட்டான், எபிரேயருடைய தேவனா? எனக்கு அப்படி ஒருத்தர் தெரியாது, நான் அவர் சொல்கிறத கேட்கணுமா என்று சொல்லி அப்படியே பேசி விட்டுவிட்டான். அப்போது இவர்கள் பேசினார்கள், அவன் முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டான். விட்டது மட்டுமல்ல, அவன் அடுத்தது இந்த இஸ்ரவேலின் மூப்பர்களை பார்வோன் கூப்பிட்டான். கூப்பிட்டு சொன்னான், உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி டைம் ஃப்ரீயாக கிடைக்கிது போல இருக்கு, அதனால சோம்பலாக இருக்கிறதுனால தேவனை ஆராதிக்கணும்னு இப்போ திட்டம் போட்டுக்கிட்டு கொண்டு இருக்கிறீங்க, ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, ஆனால் அப்படின்னாலே வழக்கமாய் நீங்கள் செங்கல் அறுப்பதற்கு நாங்கள் அதற்குள்ளே தாளடிகளை கொடுக்குறோம்,
இனி அந்த இதையும் தரமாட்டோம், செங்கல் சுடுவதற்கான அந்த விறகு போன்ற பொருட்களையும் இனி நாங்கள் தரமாட்டோம், நீங்களே செங்கல் அறுக்கணும், நீங்களே செங்கல் சுடுவதற்கான ஐட்டம் எல்லாம் பொறுக்கி சேர்த்து நீங்களே செய்யணும் என்று கடினப்படுத்திட்டான். அப்போ இப்பொழுது இவர்களுக்கு கஷ்டம் உண்டாயிற்று. இப்போ இஸ்ரவேலின் மூப்பர்கள் இப்பொழுது இஸ்ரவேல் மக்களிடத்திலும் சொல்லுகிறார்கள், மோசையும் ஆரோனும் சொல்றதை நம்பி இப்போ நமக்கு இருந்த நிலைமையும் ரொம்ப சங்கடமா போயிடுச்சு, இதுவரைக்கும் செங்கல் அறுத்து கஷ்டப்பட்டோம், இப்போ என்னன்னா செங்கலும் அறுக்கணுமா, நம்ம தான் சுடுறதுக்குள்ள அந்த தாளடிகள்லாம் பொறுக்கணுமா, அதுலேயும் நம்பர் குறைஞ்சிடக்கூடாதான், செங்கல் எண்ணிக்கை குறைஞ்சா ஆளோட்டியை வச்சு அடிச்சு போடுவான், இப்படி ஒரு மகாபரிய நெருக்கத்துக்குள் ஆகிவிட்டோமே என்று சொல்லி அவர்கள் மனமடிவாகிவிட்டார்கள். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் விடுதலையை விரும்பினார்கள். இத்தனை வருஷம் அடிமைத்தனத்துக்கு விடுதலை வேண்டும் என்று விரும்பித்தான் மோசே ஆரோனோடு கரங்கோர்த்து நாம் அதை செய்வோம் என்று சொன்னார்கள். அடுத்தது இப்பொழுது என்ன வருகிறது, ஒரு அவர்கள் நினைக்கிறத பார்க்கலாம், எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. அவர்களுடைய நினைத்திருப்பார்கள், மோசே ஆரோனும் பார்வோன்ட்ட போனோன்னா பார்வோன்னு ஐயா போய் போயிட்டு வாங்க ஐயா என்று கும்பிட்டு அனுப்பி வைத்து விடுவான் என்று நினைத்திருப்பார்கள் போல. ஆனால் இப்பொழுது அவன் எதிர்த்து நிற்கிறான், இதை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. உடனே இவர்களுக்கு கஷ்டம். இந்த கஷ்டத்தில் இருக்கும் பொழுது மோசே ஆரோனும் வந்து மறுபடியும் இஸ்ரவேல் மூப்பரிடத்தில் பேசுகிறார்கள், ஐயா தேவன் மறுபடியும் என்னோடு பேசினார், தேவன் சொன்னார் கண்டிப்பாக நான் உங்களை விடுதலையாக்க போகிறேன் என்று தேவன் பேசுகிறார் என்று பல வார்த்தைகளை சொல்லி மோசேயும் ஆரோனும் அவர்களை ஊக்கப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களோ இந்த வசனத்தில் வாசித்தது போல அவர்கள் மனமடிவாயிருந்ததினாலே மோசேயின் வார்த்தைக்கு, மோசேயின் மூலம் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்ப இங்கே ஏன் மனமடிவு என்று நாம் பார்க்க போனால், முதலாவது மனுஷனுக்கு மனமடிவு வருகிறது. மோசே பார்வோனிடத்தில் விடுதலைக்காக பேசின பின்பு இஸ்ரவேலருக்கு முன்னை விட அதிக நெருக்கம் வந்ததினாலே மனமடிவு ஆனார்கள். இன்றைக்கு நமக்கும் இப்படித்தான், ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறோம், ஒரு நல்ல காரியம் நடக்க போறதுன்னு ஒரு புதிய முயற்சியை எடுக்கிறோம். அந்த புதிய முயற்சி ஆரம்பத்தில் ஒரு தோல்வி காணுகிறது. தோல்வி கண்டவுடனே நமக்கு மனமடிவு ஏற்படுகின்றது. எடுத்த முயற்சி நல்ல முயற்சி, இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது, ஆகவேதான் ஒரு ஸ்டெப் எடுத்தோம், அது நல்லது. ஆனா அந்த ஸ்டெப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு ஃபெயிலியர் ஆன உடனே நமக்கு மனமடிந்து இனி அதை பற்றி சிந்திக்கிற திராணியே இல்லாமல் எனக்கு அதிக நெருக்கம் வந்து விட்டதே என்று சொல்லி அந்த மனமடிவோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களில் யாராகிலும் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கின்றீர்களா? புதிய வருடம் தொடங்கினது, ஒரு புதிய திட்டத்தை நான் கண்முன் வைத்து ஒரு முயற்சியை எடுத்தேன், முதல் அடி எடுத்து வைத்தவுடனே நான் எனக்கு எதிர்பாராத சில எதிர்ப்புகள் வந்துவிட்டன, எதிர்பாராத சில தடைகள் காணப்படுகின்றது, நான் நினைத்தது போல காரியம் இல்லாமல் மாறுதலாக சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று மனமடிவோடு யாராயிலும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேல் பிள்ளைகளுடைய சரித்திரத்திலே நீங்கள் பாருங்கள், அவர்கள் எடுத்த முயற்சி கடைசியிலே மாபெரும் வெற்றி அடைந்தது. ஹல்லேலூயா, பெரிய வெற்றி கிடைத்தது. ஆனால் அவர்கள் நினைத்தது போல உடனே அப்படியே கைக்கு எட்டவில்லை. ஒரு 10 முறை அவர்கள் போராட வேண்டியதாக இருந்தது. 10 விதமான எதிர்ப்புகள், பார்வோனுடைய அந்த ஒவ்வொரு எதிர் தடைகள், இந்த 10 தடைகள் வந்தது. ஆனாலும் மோசேயும் ஆரோனும் அவர்கள் மனமடிவாகாத படிக்கு அந்த 10 தடைகளின் வேளையிலும் ஒவ்வொரு நேரம் தேவனையே நோக்கி பார்த்து, தேவனையே நோக்கி பார்த்து மறுபடியும் அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி செய்து, மறுபடியும் அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி செய்து, இப்படி 10 முறை அவர்கள் செய்தபடியினாலே கர்த்தர் கடைசியிலே மாபெரும் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 முறையும் கர்த்தர் தான் பேசினார். இந்த வார்த்தையை நல்லா கவனியுங்கள். 9 முறை மோசே தன் ஆலோசனைப்படி செய்து தோற்றான், 10வது முறை தேவனுடைய ஆலோசனைப்படி செய்து ஜெயித்தான் என்று சொல்ல முடியாது. 10 முறையுமே தேவன் தான் சொல்ல, இப்படி போய் பேசு என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படியே போய் பார்வனிடத்துல பேசுகிறான். ஆனா அங்கிருந்து ஆப்போசிட்டா காரியங்கள் வருகிறது, தோல்வியா முடிகிறது. திரும்ப வர்றா, கர்த்தாவே நீர் சொன்னது போல நடந்ததே, வாதை வந்ததே, அடி விழுந்ததே, இருந்தாலும் அவன் திரும்பவும் மனசை கடினப்படுத்திட்டு போகக்கூடாது என்று சொல்லுகிறானே. ஆண்டவர் சொல்ல, இப்பொழுது போய் இப்படி சொல்லு. அப்ப திரும்பவும் போகிறான், அப்படி சொல்லுகிறான். அப்புறம் பார்த்தா பழைய நிலைமை. அப்ப எத்தனை தடவை மோசே கூட, என்ன ஆண்டவர் இது நீர் சொல்லுகிறீர், நான் போறேன், அங்க
வர வர சூழ்நிலை மோசமா தானே போய்கொண்டே இருக்கிறது, ஒரு தடவை ரெண்டு தடவையா 10 முறை இப்படி ஆகிறது என்று சொல்லி அந்த மோசே மனமடிவாகி இருந்தா புறப்பட்டு போயிருப்பான். இதெல்லாம் வேண்டாம், பழைய ஆடு மேய்க்கிற தொழில் பெஸ்ட், இவனோட கடந்து எதுக்கு அந்த பார்வனோட கடந்து போராடி அவன் ஒரு பக்கம் என் மேல எரிச்சலாகி என்ன என்ன செய்யலாம்னு பாக்குறான். இது இஸ்ரவேல் மூப்பட்ட வந்தா ஒன்னாலதான் எல்லாம் சீர்கெடுதுன்னு சொல்லி இவங்களுமே யாருக்காக வந்தோமோ அவங்களுமே நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு, நான் பேசாம பழையது போல ஆடு மேய்ச்சிட்டு தெரிஞ்சா எனக்கு அமைதியா இருக்குமே, நிம்மதியா இருக்குமே, இவங்களுக்குள்ள எல்லாம் கடந்த சச்சரவுக்குள்ள நான் எதுக்கு கஷ்டப்படணும் என்று சொல்லி மோசே மட்டும் மனமடிவு அடைந்து போயிருந்தால் இந்த இஸ்ரவேலர்கள் விடுதலை பெற்றிருக்க மாட்டார்கள். தேவனுடைய திட்டம் அங்கே நிறைவேற முடிஞ்சிருக்காது ஒருவேளை. ஆனால் பிரியமானவர்களே, அந்த மனுஷன் மனமடிவாகவில்லை, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ மனமடிவாயிட்டாங்க. இந்த மனமடிவு இதனால் தான் இவர்களுக்கு வந்திருக்கிறது. விடுதலை விரும்பினார்கள், எதிர்பார்த்தார்கள், ஆனால் அதை பெறுவதற்காக போராட்டம் உண்டு என்பதை எதிர்பார்க்கவில்லை, எனவே மடமடிவடைந்தார். விடுதலை விரும்பினார்கள், விடுதலையை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள், உடனே வரும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த விடுதலை பெறுவதற்காக ஒரு கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கிறது, அந்த விடுதலை பெறுவதற்காக ஒரு போராட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனபடியினால் தான் இந்த மனமடிவு அவர்களுக்கு வந்தது. நாமும் கூட அப்படித்தான், தேவனிடத்திலே ஒரு விடுதலை எதிர்பார்க்கின்றோம், தேவனிடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கின்றோம், முன்னேற்றத்தை உயர்வை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அதுக்கு ஒரு பாதை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏதோ தொட்ட உடனே அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம பலவேளை நினைக்கிறோம், அப்படி அல்ல பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஒரு பாதை இருக்கிறது, அந்த பாதை இருக்கிறது, அந்த பாதையிலே சில தடைகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில எதிர்ப்புகள் வரும். ஆனால் அவைகளுக்கு அந்த பக்கம் நமக்கு நிச்சயமாய் அந்த காரியம் வாய்க்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஹடில் ரேஸ் என்று ஒன்று இருக்கு. ஹடில் ரேஸ் என்ன செய்வார்கள், தடை தாண்டும் ஓட்டம், தடை தாண்டும் ஓட்டம். ஓட்டப்பந்தயம் சாதா நல்ல கிளியரா ட்ராக் இருக்கும், அப்படியே ஓடுவாங்க, அது ஓட்டப்பந்தயம். ஆனா இந்த ஓட்டப்பந்தயத்துல என்ன வச்சிருப்பாங்கன்னா, குறுக்கே இப்படி ஒரு கம்புகளை வைத்திருப்பார்கள், ஒரு 4-5 கம்புகள் வச்சிருப்பாங்க. ஓடணும், அந்த தடைய துள்ளி குதிச்சு அப்படி தாண்டணும், அப்புறம் ஓடணும், திரும்ப அடுத்த தடைய துள்ளி குதித்து என்ன செய்யணும், தாண்டணும். தடை தாண்டி ஓட்டம், அதுல அந்த இதை தட்டி போட்டுறக்கூடாது, அந்த போஸ்டை அதுக்கு மேல கரெக்டா தாண்டி தாண்டி போய் ஜெயிக்கணும். இதே மாதிரி தான் வெற்றி இருக்கிறது, நமக்கு பரிசு இருக்கிறது, அல்லது நம் நினைத்தது கிடைக்கும், கர்த்தர் தர சித்தமாக இருக்கிறார். ஆனால் அதன் வழியிலே சில தடைகள் இருக்கின்றது. இந்த தடைகளை தாண்டி நாம் ஓட வேண்டுமானால் கொஞ்சம் பிரயாசம் எடுக்க வேண்டும், கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கிறது, கொஞ்சம் கூட நாம் அதிகமாய் கர்த்தருக்குள் எழும்ப வேண்டியதாக இருக்கிறது. இதுல தான் மனமடிவை சாத்தான் கொண்டு போடுகிறான், சாத்தான் கொண்டு போடுறான். உன்னால தாண்ட முடியாது, உன்னால எதிர்க்க முடியாது, பார் நீ தொடங்கின சூழ்நிலை இன்னும் மோசமா போகுது என்று சொல்லி மனமடிவு என்கிற ஒரு பொல்லாத ஆயுதத்தினாலே அவன் பலரை கட்டி போட முயற்சிக்கிறான். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய உலக பிரகாரமான தொழில் ரீதியான முடிவுகளும் சரி, ஆவிக்குரிய ரீதியான ஆவிக்குரிய வாழ்வில் உயர்வதற்கான நல்ல முடிவுகளும் சரி, எந்த ஒரு விஷயம் ஜபிக்க தீர்மானித்தாலும் உடனே பார்க்கலாம், ஐயோ நான் இதுவரைக்கும் வந்து ஜபிக்காம இருந்தேன், இப்போ நான் வந்து ஜெபிக்க தொடங்கினேன், இப்போ பார்த்து போராட்டம் வருது, அப்போ ஜெபிக்கக்கூடாது, ஜெபத்தை கூட்டினா இனி போராட்டம் தான் போல இருக்கு, அப்படியே வருது. ஏன் ஜெபித்து பார்த்தோம், ஏன் நடக்கலை, இதுவரைக்கும் நான் சர்ச்சுக்கு போகாமல் இருந்தேன், இப்போ சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன், ஆனால் இப்போ போராட்டம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு நினைப்பார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் அப்படியே அந்த சாத்தானுடைய கட்டுக்குள்ளே அந்த கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது அப்படி போயிட்டே இருக்குது, ஆனால் வாழ்க்கை கீழ் நோக்கி போயிட்டே இருக்கு, ஒரு அழிவின் பாதையிலே, ஒரு கஷ்டத்தின் நஷ்டத்தின் பாதையில தான் போயிட்டு இருக்கு. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தரிடத்துல வரும் பொழுது சாத்தான் என்ற ஒரு எதிரி இருக்கிறான். அவன் பார்க்கிறான், ஓஹோ நீ சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டியா, நீ இப்ப முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டியா. அப்ப அவன் பார்க்கிறான், இவனை இதுக்கு விட்டா இவன் வெற்றி பெற்று விடுவான், எனக்கு இவன் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது, தோல்வி எனக்கு வந்துடும் என்று சொல்லி நம்மளை தேவனிடத்தில் நெருங்க விடாதபடி அவன் தடுப்பதற்காக என்ன செய்வான்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்கு நேராக எடுத்து வச்சோடனே அவனால முடிஞ்ச அளவு ஒரு போராட்டத்தை அங்கே கொண்டு வருவான். போராட்டத்தை கொண்டு வந்தோடனே நீங்க பயந்துடக்கூடாது, ஐயோ ஜெபிக்கிறதுக்கு முன்னால இருந்ததை விட இப்ப ஜெபிக்க தொடங்கினோன்னா ஜாஸ்தியா இருக்கு, கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப கூட்டத்துக்கு போக தொடங்கினோன்னா ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஜாஸ்தி,
அந்த சாத்தான் தனக்கு ஆட்டம் கண்டு விட்டது, தனக்கு ஒரு தோல்வி வரப்போகிறது என்பதை அவன் அறிந்து கொண்டபடியினாலே அவன் என்ன செய்கிறான், உடனே ஒரு போராட்டத்தை கொண்டு பயங்கரமா அதிகப்படுத்துறான். அதுல நாம் மனம் அடிந்து போகாதபடி தைரியம் எடுத்து திரும்பவும் தொடர்ந்து ஜெபிக்கணும். நம்ம புரிந்து கொள்ளணும், ஓஹோ இது வரைக்கும் அசையாத நீ இப்ப அசைறியா சாத்தானே, என்கிட்ட நீ அதிகமா மோதுறன்னா அர்த்தம் என்ன, உனக்கு இருக்க முடியலன்னு அர்த்தம். அதனால நீ இப்ப என்ன செய்யற, இருக்க முடியாம என்னை அதிகமா எதிர்த்து அதிகமா நெருக்கப்படுத்த பாக்குற, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் கூட்டத்துக்கு கரெக்டாக வர வேண்டும், இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலே முன்னேற வேண்டும். அப்பொழுது அந்த போராட்டம் ஒன்றுமில்லாமல் மாறும், பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இஸ்ரவேலர்களுக்கு நடந்தது. இஸ்ரவேலர்கள் முதலாவது அவர்களுக்கு போன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல விடுதலை கிடைக்கல, 10 முறை அங்கே தேவன் அனுப்பி கொண்டே இருந்தார், 10 முறை அனுப்பி கொண்டே இருந்தார். அந்த 10வது முறை மாபெரும் வெற்றி உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே மனமடிவாகாதிருங்கள், நம்முடைய தடைகளை பார்க்காதிருங்கள், எதிர்ப்புகளை பார்க்காதிருங்கள். அதற்கு மேல் நமக்கு கிடைக்க போகிற வெற்றியையும் விடுதலையுமே கண்ணுக்கு முன்னாக வையுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த விடுதலையை தருவார். இங்கே இவர்கள் மனமடிவு அடைந்ததனால் வந்த அதனுடைய ரிசல்ட், பின்விளைவு என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, தேவ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. மனமடிவினால வரக்கூடிய அந்த விளைவை பாருங்கள். மனமடிவினாலே தேவன் சொல்லிவிடுகிறார், மோசே இப்படி போய் அந்த ஜனங்களிடத்திலே சொல்லு, அவர்கள் கேட்பதாகவே இல்லை. என்ன இது, நீ முதல்ல வந்து சொன்ன அங்க எங்களுக்கு இருந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாயிற்று என்று சொல்லி அடுத்த வார்த்தை அவர்கள் கேட்பதாகவே இல்லை. தேவனுடைய வார்த்தை அவர்கள் கேட்கவில்லை, தேவ ஊழியக்காரனுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. என்ன ஒரு நிர்பந்தமான நிலைமை, சாத்தானுக்கு இதுதான் வேணும், எப்படியாவது மோசே வார்த்தைக்கு இவங்களை கீழ்படியாம ஆக்கி இவங்களை எகிப்திலே பழையபடி வச்சிருக்கணும், அந்த அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள வச்சிருக்கணும், இவர்களை கானானுக்கு கொண்டு போக விடக்கூடாது, தேவனுடைய திட்டம் நிறைவேற விடக்கூடாது, இவர்கள் அங்கே போய் தேவனுக்கு ஒரு சாட்சியாக நிற்க போகிறார்கள், தேவன் தன்னை நம்புகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் என்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் நிற்க போகிறார்கள், அந்த தேவ திட்டத்தை உடைக்கணும் என்று சொல்லி சாத்தான் இவர்களை மனமடிவுக்குள் ஆக்கி போட்டிருக்கிறான். இவர்கள் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்கல. அருமையானவர்களே, சோர்வு மனமடிவின் காரணமாய் பைபிளை ஒதுக்கி வைத்தவர்கள் இந்த கூட்டத்தில் யார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நல்ல பிள்ளை போல ஆண்டவருக்கு சமூகத்திலே வந்திருக்கிறோம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே மனமடிவு ஆனபடியினாலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்காதபடி, தேவனுடைய வார்த்தையை ஒருவேளை வாசித்தாலும் கடமைக்காக வாசித்து முன்ன போல உற்சாகமாய் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று ஆர்வத்தோடு வாசிக்காமல், ஏதோ தெய்வம் இருக்கிறார், தெய்வம் அடித்து விடக்கூடாது, அதபடினாலும் ஒன்று வாசிப்போம் என்று ஒரு மனமடிவுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றீர்களா? இன்றைக்கு நீங்கள் முதலாவது ஒரு தீர்மானம் செய்யுங்கள். உங்கள் மனமடிவினாலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஒதுக்க தொடங்குகிறீர்கள். இதுதான் சாத்தானுக்கு வேண்டும். அதுக்குத்தான் அவன் இந்த மனமடிவை உங்களுக்குள் கொண்டு போட்டான். இன்றைக்கு அந்த மனமடிவிலிருந்து நீங்கள் ஜெயம் பெற்று எழும்பி, ஓ சாத்தானே நீ என்னை மனமடிவாக்கி என் தேவனுடைய வார்த்தையை விட்டு என்னை விலக்க பார்க்கிறியா, இன்னைக்கு முதல் நான் அதிக கவனத்தோடு பைபிளை வாசிக்க போறேன், அதிக கவனத்தோடு பைபிள் வசனங்களை நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து பைபிளை கையில் எடுத்து பாருங்கள். அந்த மனமடிவும் மாறும், போராட்டங்களும் மாறும். ஹல்லேலூயா. எனவே சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள். மனமடிவு என்பது மகாபெரிய தந்திரம், மகாபெரிய தந்திரம். மனமடிவினாலே, மனமடிவுக்கு நம்ம இடம் கொடுத்ததுனாலே நமக்கு ஒரு லாபமும் கிடைக்காது. மனமடிவுக்கு இடம் கொடுத்தோம்னா நமக்கு ரொம்ப நஷ்டம்தான் உண்டாகும், பயங்கரமான ஒரு இழப்பு தான் நமக்கு வரப்போகிறது. ஆனபடினாலே கண்டிப்பாக மனமடிவை அப்படியே வெட்டி வீழ்த்தி நாம் ஒரு அதிரடியான ஜெயத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு அதிரடி தான், அதிரடியாக அந்த மனமடிவுக்கு ஒரு முடிவு கட்டி, என் மனமடிவினால எதை நான் செய்யலையோ அதை இன்னைக்கு ஊக்கமா செய்ய போகிறேன்னு சொல்லி எழும்பிடணும். மனமடிவினால எனக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க மனம் இல்லை, பிரசங்கத்தை சந்தோஷமா கேட்க எனக்கு மனம் இல்லை. ஒரு நாள் பிரசங்கம் என்று சொன்னால் ஒவ்வொரு பாயிண்டையும் நான் அப்படியே கேட்பேன், உடனே குறிப்பு எடுப்பேன், வீட்டில் போய் டைம் இருக்கும் பொழுது அதை ஒன்று திரும்ப அப்படியே வாஸ்து பார்ப்பேன். இன்றைக்கு குறிப்பு எழுதுகிற பேப்பரையே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், பென்னையே கையில் நான் எடுத்துட்டு வரல. ஏன், பழைய உற்சாகம் இல்லை. இப்போ அந்த இடத்துல என்ன வந்திருக்குது,
மனமடிவு வந்திருக்கு. என்ன பிரசங்கம் கேட்டு என்னத்துக்கு அப்படி சொல்லி ஒரு மனமடிவு சாத்தான் கொண்டு போட்டிருக்கிறான். இன்றைக்கு அதிரடியான ஒரு திட்டம், அதை உடைக்கணும். ஹல்லேலூயா. மனமடிவினாலே நமக்கு தோல்விகள் தான் மிஞ்சும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காமல், தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆலோசனை கிடைக்காது, நமக்கு வர வேண்டிய வழிகாட்டுதல் வராது, நமக்கு கிடைக்க வேண்டிய ஊக்கப்படுத்துதல் ஆறுதலும் கிடைக்காது. அப்ப அதனாலே நஷ்டம் நமக்கு தானே. எனவே பிரியமானவர்களை, புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேலர்கள் செய்தது போல நீங்கள் மனமடிவாய் இராதபடிக்கு உங்களுக்கு தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே அந்த சிந்தனையை கொடுத்து தான் நீங்கள் ஒரு புதிய திட்டத்துக்குள் காலெடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஆகையினாலே அது வெற்றி பெறும், கர்த்தர் அதை தருவார். ஒருவேளை இஸ்ரவேலருக்கு 10 முறை போராட வேண்டியதா இருந்தது, உங்களுக்கு ஒருவேளை 5 முறை போராட வேண்டியதா இருக்கலாம், அல்லது 50 முறை போராட வேண்டியதா இருக்கலாம். அதல்ல விஷயம். 5 முறை போராடினோமோ 50 முறை போராடினோமோ, ஆனால் கடைசியிலே மாபெரும் விடுதலை நமக்கு வரப்போகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எனவே இடையிலே மனமடிவுக்கு மட்டும் ஒருவரும் இடம் கொடுக்கவே கூடாது. மனமடிவு வந்தாச்சுன்னா போச்சு. மனமடிவு அப்படியே நம்மளை முடக்கிறோம், அது நமக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தான் கொண்டு வரும். ரெண்டாவது, இதே இஸ்ரவேலர்களுக்கு இன்னொரு முறை மனமடிவு வந்ததை எண்ணாகம புஸ்தகம் 21 4 வசனத்திலே படிக்கலாம். எண்ணாகமம் 21:4. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும் படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஏற்கனவே நான் 2 வாரத்துக்கு முன்னால் சொன்ன நினைவிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் திரும்பவும் தியானிக்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது விடுதலை பெற்று வனாந்திர பாதையிலே அவர்கள் கானானுக்கு நேராய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கானான் பயணம். இந்த பயணத்தின் நடுவிலே இன்னொரு முறை பயங்கரமான மனமடிவுக்குள் ஆனார்கள். என்ன மனமடிவு? வழியை குறித்ததான மனமடிவு. வழியை குறித்ததான மனமடிவு. இப்பொழுது ஆண்டவர் ஏதோமை சுற்றி நடவுங்கள் என்று கூறினபடியினாலும், அந்த வழி கடினமாக இருந்தபடியினாலும் அவர்கள் மனமடிவு ஆனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள். இப்போ ரெண்டாவது, கர்த்தர் நடத்துகிற சில பாதைகள். கர்த்தர் தான் நடத்துகிறார், நாம் கர்த்தருடைய கையில் நம்மளை ஒப்பு கொடுத்து விட்டோம். இந்த வனாந்திர பாதை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கானானுக்கு கொண்டு போகிறார்னு தெரியும். கானானுக்கு கொண்டு போகிறார் தெரியும், ஆனால் வழி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. நாம் ஒப்பு கொடுத்தோம், 10 முறை போராட்டங்கள் அங்கே நடந்து எப்படியும் அற்புத விடுதலை கிடைத்து, செங்கடலிலே அற்புதம் நடந்து, பாட்டெல்லாம் பாடி சந்தோஷப்பட்டு கம்பீரித்து அழகாய் வனாந்திர பயணத்தில் வந்து விட்டோம். இப்ப வந்த பிறகு திடீர்னு ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றார், நீ ரூட்டை மாற்றி இப்படி ஏதோமை சுற்றி போ. நான் நினைக்கிறேன் இவர்களுக்கு வேற ஒரு ரூட்ல போலான்னு ஐடியா இருந்திருக்கலாம், அது நல்ல பாதையா இருந்திருக்கலாம். ஒருவேளை ஏதோமுக்குள்ளே ராஜபாதையில் போக வாய்ப்பு கிடைக்கும் என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு ஏதோமை சுற்றி போக பண்ணின உடனே யோசிக்க தொடங்குகிறார்கள். அடுத்தது போவோம் என்று போகும் பொழுது அங்கே பாதை ரொம்ப கடினமாக இருக்கிறது. உடனே இவர்கள் மோசேக்கு விரோதமாக பேச தொடங்கினார்கள், கர்த்தருக்கு விரோதமாக பேச தொடங்கினார்கள். என்ன காரணம்? மனமடிவு காரணம். மனமடிவு, வழி நிமித்தம் மனமடிவு அடைந்து தேவனுக்கும் தேவ ஊழியனுக்கும் விரோதமாக பேசினார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்மை தேவன் நடத்துகிற சில பாதைகள் இருக்கின்றன. இதிலே நாம் வெற்றி எடுக்க வேண்டும் என்றால், அதாவது பாதை செலவில் கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனாலும் முடிவிலே ஜெயம் வரும். ஹல்லேலூயா. அந்த பாதையின் முடிவு போய் சேர வேண்டிய இடத்திலே நம்மை தேவன் என்ன செய்வார்? கொண்டு சேர்ப்பார். இதில் நாம் மனமடிவாக ஆகாமல் செல்ல வேண்டுமானால் ஒன்றே ஒன்றை நினைக்க வேண்டும், நமக்கு ஒரு கைடு இருக்கிறார். நமக்கு நம்மை லீடு பண்ணி கொண்டு போறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி அவரை நாம் பின்பற்றுகிறோம். கவனியுங்கள், நாம் இயேசுவை நம்பியாக்கும் இந்த விசுவாச பாதையிலே, பரலோக பாதையிலே, நித்திய ஜீவ பாதையிலே இயேசுவை நம்பிதான் புறப்பட்டு இருக்கிறோம். அப்ப நாம் இயேசுவை உறுதியாக நம்பி அவர் என்னை அக்கறை கொண்டு சேர்ப்பார் என்பதுல உறுதியா இருக்கணும். அதே வேளையில அவர் நடத்துகிற பாதைகளை குறித்து நாம் ரொம்ப போட்டு இது எப்படி அது எப்படி என்று ரொம்ப மனசுக்குள்ள குழப்ப கூடாது. நமக்கு பாதை கஷ்டமா இருக்கும் பொழுது நாம நினைக்கணும், என்னை நடத்துகிறவர் முன்னே போகிறார், அவர் கண்டிப்பாக என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்த்துருவார், அதனால பாதையை பற்றி நான் இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு மனப்பக்குவம் வந்தால்தான் கர்த்தர் நடத்துகிற பாதைகளை குறித்து
நாம் கவலைப்படாமல் மனமடிவாகாமல் தைரியத்தோடு செல்ல முடியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு தவறு தான் இது. பல வேளைகளில் நம்ம வந்து கொஞ்ச காலம் ஆண்டவர் பின்னால் ஓடிடுவோம், அப்புறம் திடீர்னு கர்த்தர் சில வித்தியாசமான சூழ்நிலைகளை நம்மை நடத்தும் பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். இதுவரைக்கும் நடத்தின பாதை நன்றாக இருந்தது, ஆனால் இப்போ மட்டும் ஏதோமா சுத்தி போன்னு சொல்றாரு. சுத்தி போற சொல்லும் பொழுது அந்த பாதை ரொம்ப கடினமா இருக்கிறது, ஏன் இப்படி செய்கிறார் என்று சொல்லி சில சந்தேகங்கள் வந்துவிட்டது. அதனாலதான் இவ்வளவு துணிஞ்சு தேவனுக்கு விரோதமாவே பேச தொடங்கிட்டாங்க. எப்படி அவங்க தேவனுக்கு விரோதமா பேச முடியும்? தேவன் நினைச்சா தான் டெய்லி சாப்பாடு மேல இருந்து வரணும், மன்னா. தேவன் நினைச்சா தான் தண்ணி கிடைக்கும். இப்படி முழுக்க முழுக்க தேவனுடைய கைக்குள்ள இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் இருக்கிறது மாதிரி இல்லை, அவங்க கம்ப்ளீட். அடுத்த நேரம் சாப்பாடு வரணும்னா எங்க தான் எதிர்பார்க்கணும்? மேலே அவர் அங்கே சாப்பாடு சப்ளை நிறுத்தினார்னா வனாந்திரத்தில் அவ்வளோ பேரும் சாக வேண்டியதான். தண்ணி சப்ளை கொடுக்கல போச்சு. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் எவ்வளோ முக்கியம். இன்றைக்கு நாளை நாளை மறுநாள் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வாலிபர் முகாம் நடைபெறுகிறது. எல்லாரும் சந்தோஷமாய் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாலே வாலிபர் குழுவினர் அங்கே போய் அங்கே பிள்ளைகளுக்கு எப்படி தண்ணீர் வசதி, எப்படி சாப்பாடு வசதி, எப்படி தங்கும் வசதி, எப்படி எவ்வளோ வேலை. போன வாரம்லாம் ரெண்டு மூணு நாள் அங்கேயே தங்கி கிடந்து வேலையை கவனித்து வேலையெல்லாம் நடப்பாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்போது அவ்வளவு தூரம் கவனித்து, ஏன்னா ஒரு கூட்டத்தை அங்கே கொண்டு ரெண்டு நாள் வைக்கணுமே. ரெண்டு நாள் வைக்கும் பொழுது சாப்பாட்டுக்கு எப்படி, தண்ணிக்கு எப்படி, தங்குமிடம் எப்படி, கூட்டம் நடத்துவது எப்படி, எத்தனை அரேஞ்ச்மெண்ட். இது அவ்வளவுத்துக்கும் கர்த்தரை நம்பித்தான் அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே புறப்பட்டு சென்றார்கள். ஹல்லேலூயா. தண்ணி வேணாலும் அங்கத்தான் பார்க்கணும், சாப்பாடு வேணா அங்கத்தான் பார்க்கணும், பாதுகாவல் என்றால் அங்கத்தான் பார்க்க வேண்டும், எல்லாம் அங்க பார்க்க. இப்படி நான் சொல்ல போனா கயிற்றுக்கு மேல ஒரு மனுஷன் நடக்கிறான், அவன் கையில ஏறி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நிலை. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். கயிற்று மேல நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அந்த மனுஷனை நம்பி அவன் கைக்கு மேல இன்னொருத்தன் ஏறி உட்காரணும்னு சொன்ன, அவன் தோளை ஏறி உட்காரணும்னா பாருங்கள். அது மாதிரி வாழ்க்கையே புதிரா இருக்கு, ஒன்னும் தெரியல, இது என்ன பாதை என்று இருக்கிறது. அதிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார், அவரை நம்பி அவர் தோள் மேலே ஏறி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அல்லேலூயா. இதுல நம்பிக்கை விசுவாசம் என்பதுதான், அதுதான் அந்த ஆதாரம். அது போச்சுன்னா எல்லாமே குழம்பி போயிடும். கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம், இந்த கர்த்தர் என்னை நடத்துவார், இந்த கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், இந்த கர்த்தர் என் பிள்ளைக்கு நல்லவர், என் குடும்பத்திற்கு அவர் போதுமானவர், என் வாழ்க்கைக்கு அவர் போதுமானவர், என்னுடைய எதிர்காலம் நாசமாய் போவதற்கு தேவன் அப்படி கைவிட மாட்டார், என்னுடைய உயர்வு தடைபட்டு அப்படியே என்னுடைய வாழ்க்கை ஒரு மேன்மை அடையாமல் போகிற நிலையிலே அவர் விட மாட்டார், எனக்குரிய மேன்மை அவரால் வரும், எனக்குரிய ஆசீர்வாதம் அவரால் கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு வர வேண்டியது அவரால் நடக்கும் என்று சொல்லுகிற ஒரு பெரிய விசுவாசம் தான். இந்த விசுவாசத்தை கர்த்தர் மேல ஸ்ட்ராங்கா வச்சுட்டா பிறகு நடக்கிற பாதையை குறித்து யோசிக்க கூடாது. அவரை விசுவாசித்திருக்கேன், இப்ப கல்லுக்கு மேல நடக்க சொல்றாரு, கல்லுக்கு மேல நடக்கிறேன். இப்ப முள்ளுக்கு மேல நடக்க சொல்றாரு, முள்ளுக்கு மேல நடக்கிறேன். முள்ளு குத்துனா அவர் பாப்பார், அவர் ஒன்றும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க நடக்க, தண்ணிக்கு மேல நடக்க சொன்னா அங்கே என்ன செய்யலாம், நடக்கலாம். சரிதான நான் சொல்றது? ஆமேன், ஆமேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் ஆக்கும் கேட்டது. அல்லேலூயா இப்பவும் சொல்லுவியே. ஆமேன் என்றால் ஆம் என்று அர்த்தம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ நமக்கு அந்த ஒரு விசுவாசம் இருந்தா வழியை குறித்து என்ன செய்ய மாட்டோம், மனமடிவாக மாட்டோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரை தான் விசுவாசிக்கணும். ஏன் எனக்கு இப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கே, பாதை என்னால முடியலையே, எனக்கு இப்படி மனசு கஷ்டமா இருக்கே என்று வரும் பொழுது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கலிலேயா கடலிலே வாருங்கள் அக்கறைக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டார். உடனே எல்லாரும் ஏறி படகுல உட்கார்ந்துட்டாங்க. எல்லாருக்கும் அந்த படகுல ஏறி அவங்க உட்கார்ந்தது காரணம் என்ன? இயேசுவின் அழைப்பு. வாருங்கள் அக்கறைக்கு போவோம்னு அழைத்தார். அவருடைய அழைப்பை கேட்டுத்தான் இவர்கள் எல்லாம் படகுல ஏறினாங்க, இல்லைனா பேசாம நிலத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஏறி போனா பாதி வழியிலே அவர் நித்திரை செய்கிறார். அவர் நித்திரை செய்கிறார். நித்திரை செய்த சமயம் பார்த்து சாத்தான் எழும்பிட்டான். இயேசு நித்திரை செய்ய சமயம் பார்த்து சாத்தான் எழும்பிட்டான். சாத்தான் எழும்பிட்டான்னா இயற்கை எல்லாமே ஒரே குழப்பமா எழும்பியாச்சு. இப்போ இவர்கள் செத்து போவோம், நம்பிக்கை அற்று போயிற்று, எல்லாம் போச்சு. அப்போதான் ஐயரே மடிந்து போகிறோமே, உமக்கு கவை இல்லையா? எங்கேயும் இந்த குற்றஞ்சாட்டு தான் அந்த மனுஷனுக்கு வருது. இயேசுவே ஐயரே மடிந்து போகிறோமே, காப்பாற்றும்னு சொல்லுக்கு பதில் என்ன சொல்லுவான், உமக்கு அது ஒரு குத்து குத்திடுவான்.
நடத்துகிறவர்களுக்கு இருக்கிற பாடே இதுதான். எங்களுக்கு இப்படி இல்லை, இதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. செய்ய பற்றி உமக்கு அக்கறை இல்லையா, இப்படித்தான் ஆரம்பிப்பார்கள். அது இயேசுக்கே அந்த பாடுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறா, உமக்கு கவலை இல்லையா? ஏ, அவர் தூங்கிட்டு இருக்கார், முதல்ல போனா அவர் தானே முதல்ல போக வேண்டியது. கப்பல் படகு கவிழ்ந்தா தூங்கிட்டு இருக்க ஆளு தானே முதல்ல ஆபத்துல மாட்டோம். பாருங்க, உமக்கு கவலை இல்லையா? அவர் ஒன்றும் கேட்கல. அவர் ஏண்டா அப்படி சொன்னியா வச்சியான்னு சண்டைக்கு போகல. எழும்பி இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். ஹலலூயா. அவர் எழும்பி அமைதி படுத்தின உடனே எல்லாருக்கும் இப்ப சந்தோஷம். அவர்கள் சேமமாய் அக்கறை போய் சேர்ந்தார்கள். அப்ப பாருங்கள், இது போல கர்த்தர் நம்மை அழைத்து இந்த பயணத்தில் வரும்பொழுது வழி, பாதி வழி, அன்றைக்கு அவர்களுக்கு தண்ணீரிலே அவருடைய வழி இருந்தது, இஸ்ரவேலருக்கு வனாந்திரத்திலே வழி இருந்தது. கர்த்தர் எங்கும் நடத்துவார். தண்ணீர்களுக்கு மேலே அவருடைய வழி இருக்கிறது, வனாந்திரத்தில் அவருடைய வழி இருக்கு, மலைகளுக்கு மேல் அவருடைய வழி இருக்கிறது. எங்கே நடத்தினாலும் பாதி வழியில் எதிர்ப்புகள் வரும் பொழுது, பெருங்காற்றுகள் வீசும் பொழுது, சூழ்நிலைகள் கொந்தளிக்கும் பொழுது, நாம் அதற்குறிச்சு ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மேல் விசுவாசத்தை மட்டும் உறுதியாய் வைத்துக் கொண்டால் போதும், அழைத்தவர் கரெக்டா அக்கறை கொண்டு சேர்ப்பார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய இயேசு கைவிடாதவர். அமேன். என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா, அவர் ஒருபோது நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு, எத்தனை பேருக்கு இருக்கு? அமேன், அமேன். இதுலதான் விஷயமே இருக்கு. துணிஞ்சு ஆண்டவரை விசுவாசிக்கணும். அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுங்க. இயேசுவே, நான் ரொம்ப நம்பி இருக்கிறேன்ப்பா, நீர் என்னை கைவிட மாட்டீர். சொல்ல சொல்ல அவருக்கு சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளை என்ன நம்பி இருக்கிறான், என் பிள்ளை என்ன நம்பி இருக்கிறார், அவனை நான் கைவிட மாட்டேன். இல்லாட்டாலும் கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனா அவருக்கு நம்ம சொல்ல சொல்ல அவருக்கு சந்தோஷம், சந்தோஷம். இன்னும் அவர் நம்மோடு இருப்பதை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தா தான் இயேசு வெளிப்பட முடியுது. பிரச்சனை இல்லாம இருந்தா எல்லாம் ஒண்ணு போல அங்க போயிடும். இந்த பைபிளே எழுதியிருக்க முடியாது. மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா யோவான் சுவிசேஷம், நாலு சுவிசேஷத்திலையும் யாரோ ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்ததுனாலதான் அங்க அற்புதமே நடந்தது. அதனாலதான் பைபிள்ல அற்புதம்னு அதை எழுதவே முடிஞ்சது. ஒருத்தருக்கும் பிரச்சனையே வரலன்னா ஒரு அற்புதமும் நடக்காது. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனை வருதுன்னா காரணம் என்ன? கர்த்தர் அங்கே மகிமைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. அன்னை திராட்சரசம் குறைவுபட்டது ஏன்? அது குறைவுபட்டதுனாலதான் தண்ணீர் திராட்சரசமாய் மாறும், அற்புதம் நடக்க முடிந்தது, தேவனுடைய நாம மகிமைப்பட்டது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு அற்புதத்தையும் நாம எடுத்து பார்த்தா, அவனுக்கு ஏன் அந்த வியாதி வந்தது, அவனுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, ஏன் எவிரின் மகள் மரித்தாள், எல்லாம் பார்த்தால் தேவன் அற்புதம் செய்வதற்காக. அதே போல விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்வோம். என் வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ, என் வழி கடினமாகவோ இருந்தால் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் அங்கே மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனவே என்னில் இதுல எதிர்பார்க்கப்படுகிறது என்ன? அந்த சூழ்நிலையில் தான் விசுவாசத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். அதுவரைக்கும் எனக்குள் விசுவாசம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் வெளியே தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, என் வழி கடினமா இருக்கும் பொழுது, எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை நான் கர்த்தரிடத்திலே காண்பிக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். அந்த விசுவாசத்தை நான் அறிக்கை பண்ணும் பொழுது, அந்த விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தும் பொழுது, அங்கே கர்த்தர் அற்புதம் செய்து மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. என்ன பெரிய விசுவாசம்! கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ப்ரைஸ் தி லார்ட். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக அவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை எனக்கு தருவார். உயர்வு என்னை விட்டு இதோ உங்களை தான் உயர்த்த போறோம் சொன்னாங்க, இன்னொரு ஆளை பிடிச்சு உயர்த்தி வச்சுட்டாங்க. அடபாவிகளா, சொல்லாம இருந்திருந்தாலும் பரவாயில்லையே, இப்படி செய்து போட்டானே, எப்படி செய்து போட்டானே, ஒண்ணும் வேண்டாம். அதுவும் நன்மைக்காக. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி எந்த ஒரு காரியத்திலும் வழி கடினமா இருக்கிறது, வழி எதிர்பாராத நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் கவலையே படக்கூடாது. உண்மை விசுவாசிகள் கவலையே படக்கூடாது. கர்த்தர் மேல் விசுவாசத்தை ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ளணும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் அறிக்கை பண்ணணும், இந்த சூழ்நிலையிலும் நீர் நல்லவரப்பா. ஆனா இஸ்ரவேலர் அங்கதான் தோற்றுட்டான், மன மடிவுக்கு இடம் கொடுத்துட்டான். உடனே நீர் என்ன தெய்வம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான், விரோதமாய் பேச ஆரம்பிச்சிட்டான். ஊழியக்காரனாகிய மோசேட்ட விரோதமா பேசிட்டான். இதேவேளை செங்கடலை தாண்டினவன் என்ன சொல்லியிருப்பான்? ஓ, மோசே தான் கண்கண்ட தெய்வம்னே சொல்லியிருப்பான். வேண்டாம், ஒரு வார்த்தைக்கா சொல்லுகிறேன், அப்படி சொல்லியிருப்பான், துள்ளி குதிச்சிருப்பான். ஆனா இப்ப ஒரு சின்ன காரியம் மாறின உடனே மோசே வாயில வந்தபடி பேச ஆரம்பிச்சிடறான். இதேதான் உலகத்துல நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. நாம் உலகத்தார் அல்ல, நம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம உலகத்தாரை போல நல்லது நடக்கும் பொழுது நல்லவர் என்றும்,
கொஞ்சம் நல்லது நடக்காத உடனே உன்னை போல மோசக்காரன் யாருன்னு நம்ம பேசுறவர்களாக இருக்கக்கூடாது. நல்லது நடக்கும் பொழுது கத்தாவே என்று சொல்லி துதிக்கிறவர்களாகவும், கொஞ்சம் வித்தியாசமான உடனே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்று முறுமுறுக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. நம் உலகத்தார் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், கத்தரோடு பழகிறவர்கள், கத்தரோடு வளர் கத்தருக்குள் வளருகிறவர்கள். எனவே வழி நிமித்தம் மனமடிவாகாதிருங்கள். நான் கடந்த ஒரு செய்தியில சொன்ன காரியம் எனக்கு நினைவு வருகிறது. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை வைத்திருந்தார். 30வது வயதிலே அவன் ஒரு அந்நிய நாட்டிலே அதிபதியாய் மாற வேண்டும் என்று சொல்வது தேவனுடைய அந்த லெக்கு. அந்த லெக்கை அடையும்படி 13 ஆண்டுகள் அவன் கடந்து சென்ற வழியை நீங்கள் பார்த்தால் ரொம்ப கடினமான வழி. 13 ஆண்டுகள் கீழ் நோக்கியே போய் கொண்டிருக்கிறது, மோசத்துக்கு நேராகவே போய் கொண்டிருக்கிறது. ஒரு முன்னேற்றம் வரும், விடுதலை வரும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட கீழ்நோக்கி போய் கடைசியிலே சிறையிலே அந்நியனும் பரதேசியும் அடிமையும் வீண்பழி சாட்டப்பட்டவனும் என்கிற பயங்கரமான இழி நிலையிலே அவன் இருக்கும் பொழுது, அங்கே இருந்து ஒரேடியா தேவன் அவனை தூக்கி கொண்டு வந்து அங்கே சிங்காசனத்திலே உட்காரும்படி செய்தார். அல்லேலூயா. ஆனா வழியை பார்த்தால் எப்படி இருக்கிறது? அவன் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம் தான் அவனை நிலைநிறுத்தினது. இந்த கர்த்தர், நான் ஒரு தீமை செய்யல, எனக்கு இந்த தீமையான பாதைகள் வருகிறது என்றால் கர்த்தர் நிச்சயமாய் முடிவிலே ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் பாதையை கொஞ்சம் சிந்திச்சிருப்பான்னா மனமடிவாயிருப்பான். எனக்கா இந்த நிலைமை, எங்க அண்ணன் எல்லாம் ஒரு சில எல்லாம் ரொம்ப துன்மார்க்கேன், அவன் நல்லா இருக்கிறான் எங்க அப்பாவோட, ஆனால் நான் எங்க அப்பாவை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். எங்க அண்ணன்மார் சரியில்லாதவனுங்க, அவனையெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன். நான் அவனுடைய நன்மையை விரும்பினேன், உண்மையான உள்ளம் படைத்தவன், அப்பாவை நேசித்தேன், அண்ணன்மாரை நேசித்தேன், அதுக்கு எனக்கு கிடைத்த பலனா இது, எனக்கு கிடைத்த காரியமா இது என்று அவன் எவ்வளவோ மனமடிவாயிருக்கும். ஒரு நாள் கூட யோசேப்பு சிரித்திருக்கவே முடியாது. ஆனால் அவன் மனமடிவுக்கு இடமே கொடுக்கல. அவன் மற்றவர்களுடைய முகத்தை பார்த்து அவங்களுடைய துக்கத்துக்கு ஆறுதல் செய்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு மனமடிவை ஜெயித்த யோசேப்பு, அவனுக்கு பாதை முழுசும் தலைகீழாதான் இருந்தது. ஆனால் கடைசியாக தேவன் நினைத்தது தக்க சமயத்தில் நிறைவேறினது. அல்லேலூயா. வழி நிமித்தம் மனமடிவு ஆகாதிருங்கள். ஒருவரும் வழி நிமித்தம் மனமடிவு ஆகாதிருங்கள். ஆண்டவர் சொன்னார், ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கிறது? வழி நெருக்கமும் இடுக்கமா இருக்கிறது. முடிவிலே ஜீவன் கிடைக்கும், ஆனா போகிற பாதை எப்படி இருக்கிறது? வழி எப்படி இருக்கிறது? நெருக்கமும் இடுக்கமா இருக்கிறது. அப்போ விசாலமுள்ள வழியை தேடினால் கடைசியிலே ஆபத்திலே போய்விடுது. இப்போ உலகத்திலே எந்த தட்டுமுட்டும் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், ஒன்றும் யாரும் இன்னும் கேட்டுறக்கூடாது வச்சிடக்கூடாதுன்னு நம்ம நினச்சோன்னா அது விசாலமான பாதை. அந்த விசாலமான பாதை கேட்டுக்கு செல்லுகிறது என்று இயேசு சொன்னார். ஆனால் நெருக்கமும் இடுக்கமுமான இந்த பாதையோ எங்கே கொண்டு செல்லுகிறது? ஜீவனுக்கு கொண்டு செல்லுகிறது. வசனம் ரெண்டு பக்கம் வேலி போல நின்று நம்மை நெருக்குகிறது. இங்கே போகாத, அங்க போகாது, இதை பார்க்காத, அதை பார்க்காத, இதை தொடாத, அதை தொடாத, இது உனக்கு வேண்டாம், அது உனக்கு வேண்டாம். ரெண்டு பக்கம் வேலி போல நின்று வசனம் என்ன செய்துட்டு இருக்கிறது? நெருக்கிட்டே இருக்கு. அதன் வழியே நடக்க வேண்டியிருக்கு. அதன் வழியே ரொம்ப நெருக்கமா இருக்கிறது. ஓ உபதேசம், இதை செய்தா உபதேசத்துக்கு நான் கீழ்படியாதவனா போயிடுவேனே, இதை செய்தா ஐயோ தேவனுடைய சித்தத்தை நான் தவற விட்டுருவனே என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்த்து நெருக்கத்தின் நடுவிலே நடக்கிறோம். நினைச்சதெல்லாம் செய்ய முடியல, விரும்பினதெல்லாம் நடத்த முடியல, கண்ணால கண்டதெல்லாம் அனுபவிக்க முடியல. ஆனால் இந்த நெருக்கத்தின் பாதை எங்கே கொண்டு செல்லுகிறது என்றால் ஜீவனுக்கு கொண்டு செல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால தேவ பிள்ளைகளே, வசனத்து நிமித்தம் வரக்கூடிய நெருக்கங்களுக்கும் தேவனுடைய உபதேச சட்டங்களின் நிமித்தம் வரக்கூடிய சில இடுக்கங்களுக்கும் நாம் நம்மை சந்தோஷமாய் ஒப்பு கொடுத்து பாதையை யோசித்து யோசித்து அழுது கொண்டு இராதபடி பாதை காட்டியாக முன்னே செல்லுகிற கர்த்தர் மேல் விசுவாசத்தை உறுதி செய்து கொண்டு துணிச்சலோடு பாதையில் செல்வோம். வெற்றி நமக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 10:21-22 வாசியுங்கள். மார்க்கு 10:21-22. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இந்த வாலிபனும் ஐஸ்வர்யவானுமாகிய ஒரு யூத தலைவன், அவன்
சமுதாயத்திலே தலை தூக்கி வருகிறான், வளர்ந்து வருகிறான். மத ரீதியாக, அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெற்று வாலிபத்திலே ஒரு மேன்மையான நிலையில் வருகிறான். ஸோ அவனுக்கு எல்லாவற்றிலும் முதன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை அவனுக்குள் இருக்கிறது, நல்ல ஆசை. அவன் நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கிறான், எந்திலும் நான் குறைவில்லாதவனாக நல்ல ஒரு நிலையில் இருக்கிறேன். அது அவனுக்கு ஒரு பெருமை. அப்படியே வருகிறான் இயேசு என்ற போதகர், அழகாக போதிக்கிறார், பல காரியங்களை சொல்லுகிறார். ஆனால் நான் இந்த யூத மதத்தில் எவ்வளவு விசேஷித்தவனாயிருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே வந்தான். வந்து சொல்லுகிறான், போதகரே, என்னிடத்தில் நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், நீ எல்லாம் நல்லா செய்கிற, ஆனால் ஒரு குறை இருக்கிறது. நீ ஒன்று செய், உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்டது தான் உண்டு, அவனுடைய இந்த 2.5 மணி முகம் 6 மணி முகமாக மாறிவிட்டது. நல்ல மலர்ந்த முகம் எப்படி மாறிவிட்டது, ஒரே வாடலாக போயிருச்சு, மனம் அடிந்து போனான். அப்படியே அவனுடைய முகத்தை நீங்கள் பார்த்துருக்கணும், அந்த பிரைட்டாக வந்த முகம், அந்த எதிர்பார்ப்போடு வந்த முகம். என்னமோ எல்லாம் முடிஞ்சு இயேசு இப்போ என்னை பாராட்டி கட்டி தெளிவி இவர் தான் தலைவர்னு சொல்ல போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு வந்த முகம் பார்த்தா மன மடிவாகி அப்படியே போயிட்டான். என்ன சங்கடமான காரியம். அவன் தான் எல்லாவற்றிலும் சரியாக இருப்பதாக எண்ணியிருந்தான், அதற்கு மேலும் தன்னிடம் ஒரு குறைவுள்ளது என்று கூறப்பட்ட பொழுது மனமடிவாகிவிட்டான். அவன் இயேசுவிடத்தில் எதிர்பார்த்தது நியாயப்பிரமாணத்தின்படி பெஸ்ட் மேன் நீதான் சொல்லி பெஸ்ட் மேன் அவார்டு வாங்கலாம் என்று சொல்லி வந்தவன் ஒரு குறை உண்டு என்று சொன்ன உடனே அவன் அப்படியே மனமடிவாகி விட்டான். சில வேளை பிரியமானவர்களே, நாம் நினைப்போம் நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன், நான் எல்லாம் நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்ல பேர் இருக்குது, என்னை எல்லாரும் நல்லா சொல்கிறாங்க, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒருவர் நம்மகிட்ட சொல்கிறார், உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது, நீங்கள் எந்த விஷயத்தில் சரியில்லை. உடனே மனமடிவாயிடும், ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை, என்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு நான் நினைக்கவே இல்லை, அதை இப்படி சொல்லுவார்கள் என்றும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை எல்லாரும் பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள், எல்லாருமே பாராட்டுவார்கள் என்றே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதிலே ஒரு வித்தியாசம் வந்தவுடனே எனக்கு தாங்கவே முடியலை, முழுதும் மனமடிவு. இப்படி பலர் இருக்கிறார்கள். இவர்கள் பலரை சொல்லுவார்கள், ஆனால் அவர்களுக்கு நேராய் ஒரு காரியம் வந்து விடுவதை என்ன செய்ய மாட்டார்கள், சகித்து விட மாட்டார்கள். இது ஒரு தவறான ஒரு காரியம். நாம் எப்பொழுதுமே நாம் எல்லாத்திலையும் கரெக்ட் என்று நினைக்கக்கூடாது. நாம் ஒருவரும் பூரணர் அல்ல, நம்மிலும் குறைகள் உள்ளது. அல்லேலூயா. நம்மிடத்தில் நமக்கு தெரியாத குறைகள் உண்டு, அதை கர்த்தர் சில வேளை நமக்கு சுட்டிக்காட்டி தருவார், வசனத்தின் மூலம், தீர்க்க தரிசனத்தின் மூலம், பிரசங்கத்தின் மூலம், அல்லது யாரோ ஒருவர் நம்மிடத்தில் வந்து பேசுகிற வேளையிலே கர்த்தர் நமக்கு சுட்டிக்காட்டி தருவார், அல்லது மனிதர்கள் மூலமாக சில அன்புக்குரியவர்கள் வந்து சொல்லுவார்கள், பிரதர் நீங்க நல்லா இருக்கிறீங்க, நல்லா செய்றீங்க, ஆனா இந்த விஷயத்தை கவனிச்சுக்கங்க, இது உங்கள்கிட்ட சரியில்லை. அவர்கள் அன்போடு சொல்லுகிறார்கள், உரிமையோடு சொல்லுகிறார்கள், முகத்துக்கு நேராக வந்து சொல்லுகிறார்கள், அவர்கள் உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. அதுக்கு நாம உடனே முகம் வாடி மனம் அடிந்து போகக்கூடாது. எல்லா விசுவாசிகள், தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நல்ல பக்குவம் இருக்கணும். நம்மள 4 பேர் ஏதாயிலும் ஒரு குறை சொன்னால் அதை தாங்கக்கூடிய, சரி அப்படியா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் எல்லாருக்கும் இருக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு அது கிடையாது, உடனே உடஞ்சிடுறாங்க. தொட்டக்கூடாது, தொட்டா நான் முன்னையும் சொல்லியிருக்கேன், தொட்டா வெடிக்கும், சிலது தொட்டா வாடும், சிலது தொட்டா வெடிக்கும், ஐயோ பயங்கரமான பாம் மாதிரி வெடிச்சிடும், தொட்ட உடனே வெடிச்சு செதறி அந்த சூழ்நிலையை குழப்பி கலக்கி எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடும். சிலது தொட்டா வாடும், பெட்ஷீட் எடுத்து மூடிட்டு போய் 3 நாள் படுத்துக்கும், தொட்டா வாடுகிறது. ரெண்டுமே சரியில்லை, ரெண்டுக்கும் மனமடிவு தான் காரணம். மனமடிவு சிலரை தீவிரவாதி ஆக்கி விட்டுருது, மனமடிவு சிலரை சோர்ந்து தளர்ந்து படுக்க வச்சிருது. இது ரெண்டுக்கும் இல்லாம நம்ம மனசை பக்குவப்படுத்தி கொள்ளுவோம். நான் ஒரு மனுஷன், நான் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் என்னிடத்துல சில குறை இருக்கும், அதை சிலர் சொல்லும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். என்னுடைய இருதயம் உடனோ என்று சொல்லி ஒரு மாதிரி ஆகக்கூடாது. சரி குறை இருக்கா, சரி அதை பார்ப்போம், ஒருவேளை குறை இருக்கலாம், இல்லைன்னா குறை இல்லாமலே தவறாகவும் சொல்லுவார்கள். ரெண்டு விதமா உண்டு, நிதானிப்போம் நிதானிப்போம், உடனே சண்டைக்கு போக வேண்டாம், உடனே சோர்ந்து போகவும் வேண்டாம், மனமடிவுக்கு இடம் கொடுக்காமல், நம்முடைய உள்ளம் உடனே கிடந்து குழம்பாமல், நாம் கொஞ்சம் திடமான உள்ளத்தோடு, உறுதியுள்ள உள்ளத்தோடு, பக்குவம் உள்ள உள்ளத்தோடு நாம் முன் சொல்லணும். காரணம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளரும் பொழுது கிறிஸ்து நம்ம நிறைய திருத்துவார்.
பரிசுத்தாவியானவர் நமக்கு நிறைய உணர்வு தந்து நம்மளை திருத்திக் கொண்டே இருப்பார். எதற்காக என்றால் அவர் விரும்பின அந்த மகிமைக்கு நம்மளை கொண்டு சேர்ப்பதற்காக நம்மை போட்டு புடமிட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை எப்படியும் இருன்னு சொல்லி விட்டாச்சுன்னா விட்டுலாம், அது நம்ம மகிமைக்கு போய் சேர மாட்டோம். அதனால ஆண்டவருக்கு நம்ம மேல ஒரு நோக்கம் இருக்கிறதுனால தான் நம்மளை போட்டு திருத்திக் கொண்டே இருக்கிறார். அதே போல கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் நமக்கு மேலே இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், உண்மை உள்ளவர்கள் திருத்திக் கொண்டே தான் இருப்பாங்க. இப்போ ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பிள்ளைகளை எப்படியும் போட்டு எனக்கு உள்ள சம்பளம் வாங்கணும், சம்பளத்துக்கு வேலை செய்யணும், அப்படி உள்ள ஆசிரியர்கள் மாணவர்களை தொல்லையே பண்ண மாட்டாங்க. ரிசல்ட்டை பற்றியும் கவலை கிடையாது, பிள்ளை நல்லா படிக்கணும்னு கவலை கிடையாது, சம்பளம் கரெக்டாக வந்தால் போதும். அப்படிப்பட்டவங்க எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் நல்லவர்கள், ஒருத்தருக்கும் திருத்தமே சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகள் சீர்கட்டு போகும். இதே மாதிரி தான் ஊழியக்காரெல்லாம் அப்படி தான், நல்லா பாலிஷாக பிரசங்கம் பண்ணிட்டு போனால் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் ஒருத்தரும் போய் சேர மாட்டேன் மேலே. கத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப மேல நம்ம போய் சேரணும்னா நமக்கு திருத்தங்கள் தேவை. அது போல எல்லாருக்கும் அப்படிதான், ஊழியத்தில் இருக்க ஊழியக்காரர்களுக்கும் அப்படிதான், மேல இருக்கிறவர்கள் தங்களை என்ன செய்ய வேண்டும், தயவாய் குட்டி திருத்த வேண்டும். அது என்ன தலைக்கு எப்படி இருக்குது, எண்ணெய போல இருக்குது, சிலருக்கு தலைக்கு இடிய போல இருக்குது. தயவா ஒரு குட்டு குட்டுனா என்ன இடிச்சுட்டாரு உடைச்சிட்டாருன்னு சொல்லி அல்லது ஊழியத்தை விட்டே போயிடுவார்கள். கத்திற்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, அது எண்ணெய போல இருக்கணுமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே திருத்தத்தை எதிர்பார்க்க வேண்டும். குறை சொன்னவுடனே மனமடிவாகி இந்த தலைவன் போனது போல இயேசுவை விட்டே போய்விட்டான், இயேசுவை விட்டே அவன் விலகி போய்விட்டான். எதுக்காக, ஒரு குறையை சொல்லிட்டார். இதுவரைக்கும் எந்த ஆளும் அவன்கிட்ட குறை சொல்லி இருக்க மாட்டார்கள், ஆனால் இயேசு குறையை சொன்னார். தனது சுயத்துக்கு ஏற்றுக்கொள்ள கடினமான வார்த்தை இயேசு கூறின போது அவன் மனமடிவானான். அவனுக்கு ஒரு சுயம் இருக்கு, அந்த சுயத்துக்கு இயேசு சொன்ன இந்த வார்த்தை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்பொழுது அவன் என்ன செஞ்சிட்டான், மனமடிவாயிட்டான். சில வேளை அப்படிதான் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து கொண்டே இருப்போம், பைபிள்ல நல்ல அழகா வந்து கொண்டே இருக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கும். அப்படியே வாசித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு வார்த்தையை வாசித்தோன்னா சுருக்குன்னு இருக்கும், அது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை, ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நம்முடைய சுயத்துக்கு அது ஒத்து வராது. இப்படி இருக்கா, இப்படி இருக்கா. உடனே சிலர் என்ன பண்ணுவார்கள், அதுக்கு வசமா வேற ரெண்டு வசனங்களை எங்கேயாவது இருந்து வாழை பிடிச்சி, இங்கிருந்து தலையை பிடிச்சி, கட்டன் பேஸ்ட் முறையில் ஒரு துருபதேசத்தை உண்டு பண்ணி இதை பாலிஷ் பண்ணி அங்கே வச்சிருவார். இந்த வசனம் நம்மளை குத்துது, அதனால இந்த வசனத்தை ஒரு மழுக்கு மழுக்கி விட்டுருவோம். அங்கிருந்து ஒரு கட்டு, இங்கே ஒரு பேஸ்ட், இங்கிருந்து ஒரு கட்டு, இங்கே ஒரு பேஸ்ட். புரியுதா உங்களுக்கு? ஒரு வசனத்தில் உள்ள வாழை பிடிச்சி இங்கே கொண்டு வருவார்கள், இன்னொரு வசனத்தில் உள்ள தலையை பிடிச்சி கொண்டு வருவார். அதனுடைய முழு கருத்து என்னன்னு பார்க்க மாட்டான். இவங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இங்கேருந்து எடுத்துக்கிட்டு ரெண்டையும் கோர்த்து, இதுதான் இந்த வசனத்துக்கு வியாக்கியானம். அப்போ எனக்கு பாதிப்பு இல்லை, இந்த வியாக்கியானம் கொடுத்ததுனால நான் சேஃப், எனக்கு சுயம் இப்போ என்ன செய்யலை, பாதிக்கப்படலை. ஆனால் இந்த துருபதேசத்தை சொன்னால், இந்த மாதிரி தப்பான வியாக்கியானம் கொடுத்து என்னையே காப்பாற்றிக்கிட்டு இருந்தால் நான் நரகத்துக்கு தான் போகணும். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனத்திலே ஒன்றே ஆயிலும் கூட்டவும் கூடாது, ஒன்றே ஆயிலும் குறைக்கவும் கூடாது. குறைத்தால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த புஸ்தகத்திலிருந்து எழுதப்பட்ட அத்தனையிலிருந்து உன்னை பங்கு உன் பங்கை எடுத்து போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்க அத்தனை வாதையும் மேல கூட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். என்ன பயங்கரமான எச்சரிப்பு. அப்ப தேவனுடைய வசனத்தை நமக்கு சுருக்குன்னு குத்திருச்சு என்று சொல்லி எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, என் சுயத்துக்கு அது பாதிப்பா இருக்குன்னு சொல்லி மனமடிவாகி வசனத்தை விட்டு விலகி போயிட்டான். எவ்வளோ பெரிய தோல்வி அவனுக்கு வந்தது. அவன் அப்படி, ஆண்டவரே நீ சொல்றது நான் எப்படி செய்கிறேன், எனக்கு இந்த சொத்து பணம் எல்லாம் விடதுக்கு முடியலையப்பா, எனக்கு ஒரு இறக்கம் செய்யுங்க, தலையில் கவிச்சு ஒன்று ஜோம் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாமா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாமல் அவன் என்ன செஞ்சிட்டான், அப்படியே மனமடிவாகி விட்டு போய்விட்டான். இன்னைக்கு சிலர் இப்படித்தான் சந்தோஷமா வருவார்கள், இயேசு சுகம் தந்தார், பிசாசு ஓடினது, எனக்கு விடுதலை கிடைத்தது, ஆகா இயேசுதான் தெய்வம், இந்த சர்ச்சில் சொல்ற உபதேசம் தான் உபதேசம் அப்படின்னு ஓடி வருவார்கள். அப்புறம் அடுத்தடுத்த உபதேசத்தை சொன்ன உடனே இது யாருக்கு செய்ய முடியும், இது யாரால முடியும், வேற சபை பார்ப்போம். ஒதுங்கி போய்விடுவார்கள், விலகி போய்விடுவார்கள். இந்த தலைவன் அப்படிதான், அவனுக்கு பிடிச்சது சொல்ற வரைக்கும் அவன் நல்லா இருப்பான், அவனுக்கு பிடிக்காத உடனே சொன்ன உடனே இந்த இடமே நமக்கு வேண்டாம், இந்த இயேசுவே நமக்கு வேண்டாம் என்று விலகி போகிறார். வசனத்தை விட்டு நாம் விலகி போகக்கூடாது பிரியமானவர்களே. வசனத்துக்கு நேராய் நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை நாம் திருத்தி கிட்டி சேர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை விட்டு யாரும் பின்வாங்கி போகவே கூடாது. வசனம் 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 நமக்கு எதிரா வருது, எதிரா பேசுது, உடனே தாழ்த்தணும், அந்த வசனத்தின் தாழ்த்தணுமே தவிர மனமடிந்து பின்வாங்கி போக வேண்டாம். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இயேசுவை விட்டு போய்விட்டான், இயேசுவின் ஊழியத்தில் இணையாமல் போய்விட்டான், அவன் தேவ வழியை விட்டு விலகி போயிட்டான். காரணம் மனமடிவு. மனமடிவு செய்கிற பயங்கரமான காரியங்கள். அடுத்தது இன்னொரு வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்ப்போம். எரேமியா 7:18-19-20 எரேமியா 7:18-19-20 எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்க்கிறார்கள், அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பு செய்கிறார்கள், அவர்கள் எனக்கா மனமடி உண்டாக்குகிறார்கள், தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடி உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும், அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே யூதா ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யூதர்களே நீங்கள் எனக்கு மனமடி உண்டாக்குறீர்கள். இவ்வளவு நேரம் மனுஷனுக்கு மனமடி உண்டானதை பற்றி பேசிட்டு இருந்தோம், இப்ப கர்த்தருக்கு என்ன செய்யறாங்க, இவங்க மனமடிவை உண்டாக்குறான். நீ விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்து தெய்வமில்லாதவைகளை தெய்வம் என்று சொல்லி அவைகளுக்காக பணிவிடைகளை செய்து அவைகளுக்காக உன் பிள்ளைகளையும் நீ ஒப்பு கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் யூத ஜனங்களாகிய நீங்கள் மெய்தேவனை அறிந்த நீங்கள் இப்படி செய்யும் பொழுது எனக்கு நீங்கள் மனமடி உண்டாக்குறீர்கள். உங்களை ஏன் தெரிந்து கொண்டேன் என்று நான் இப்பொழுது சோர்ந்து போகிறேன், நான் மனமடிந்து போகிறேன். ஆனா கர்த்தர் சொல்றார், நீங்கள் எனக்கா மனமடி உண்டாக்குறீர்கள், உங்கள் முகத்துக்கு வெட்கம் உண்டாக நீங்கள் உங்களுக்கே மனமடி உண்டாக்குறீர்கள். காரணம் நீங்கள் இப்படி செய்கின்ற பொழுது நான் உங்கள் மேல் அழிவுகளை வரப்பண்ணி நித்திய அக்கினியாக நித்திய அழிவாக உங்கள் மேல் அழிவை வரப்பண்ணி விடுவேன் சொல்றார். அப்போ இவர்கள் கர்த்தரு பிரியமில்லாத காரியங்களை செய்து விக்கிரகங்களுக்கு பின்னால போய் அவைகளுக்கான பல பணிவிடைகளை எல்லாம் செய்து பல கிரியைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இது எனக்கு அருவறுப்பா இருக்கிறது, எனக்கு மனவெறுப்பா இருக்கிறது, அதனால நான் என்ன செய்வேன், என்ன மனமடி உண்டாக்குற இந்த மனமடிவா உன் மேல திருப்பி விடுறேன், நீ முழுசும் மனமடிவாகி போக போற என்று சொல்லி பயங்கரமாக எச்சரிக்கிறார். அதுபோல இந்த யூதர்கள் மனம் திரும்பவில்லை, ஆண்டவர் சொன்னது போல செய்தார். பாபிலோனியர்கள் வந்தார்கள், முழுவதும் இந்த யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், நாட்டை இழந்தார்கள், ஆளுகை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள், எல்லாம் இழந்து அந்நியரும் பரதேசிகளும் அடிமைகளுமாக அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். காரணம் அவர்கள் கர்த்தருக்கே மனமடி உண்டாக்கினார்கள், அதனால் அவர்களுக்கு மனமடிவு வந்தது. எனவே யாருக்கு மனமடிவு வருகிறது, கர்த்தரை யாராயிலும் மனமடிவுக்குள் ஆக்கினால் கர்த்தர் அந்த மனமடிவை டபுள் ட்ரிபிள் மடங்கு திருப்பி அந்த நபர்கள் மேல் விட்டு விடுகிறார். அவர்களுக்கு பயங்கரமான மனமடிவு வாழ்க்கையில வருகிறது. இதுல நம்ம எச்சரிப்பா இருக்கணும், நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை செய்தால் கர்த்தர் நம்ம நிமித்தம் மனமடிவாவார், அந்த மனமடிவு மடங்கு மடங்காக திருப்பி தூக்கி போடுவார், அதை மனுஷனால் தாங்கி கொள்ள முடியாது. எனவே மனமடிவு என்பது பிசாசுடைய ஒரு பயங்கர ஆயுதம். நமக்கு மனமடி வந்தாச்சு, உடனே நாம கர்த்தரை மனமடிவாக்குற செயல்கள்ல இறங்கி விடுகிறோம். எனக்கு ஏதோ ஒரு காரியத்திலே மனமடி வந்து விட்டது, உடனே நான் கர்த்தருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிடுறேன், கர்த்தரை முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த கர்த்தர் எதுக்கு, இந்த பைபிள் எதுக்கு, இந்த கூட்டம் எதுக்கு, இந்த ஊழியம் எதுக்கு, இது எதுக்கு, அது எதுக்கு, இந்த ஐக்கியம் எதுக்கு என்றெல்லாம் சொல்லிவிட்டு என் மனம் போல போக ஆரம்பிக்கிறேன். கடைசியில கர்த்தர் விரும்பாத பல காரியங்களுக்குள் நான் ஆளாகிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு மனமடிவு ஏற்படுகிறது, அவர் அதை திருப்பி தூக்கி நம்ம தலையில தள்ளுகிறார். ஒருவராலும் தாங்க முடியாத மனமடிவு. இதுல நாம் எச்சரிப்படைய வேண்டும், நம்முடைய கர்த்தர் அன்புள்ளவராய் இருக்கும் பொழுதே நீதி நியாயம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய மகிமையை வேறொன்றுக்கு கொடுக்கும் பொழுது, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்த தவறும் பொழுது மனுஷனை கடிந்து கொள்ளுகிறார், மனுஷனை எச்சரிக்கிறார், மனுஷனுக்கு தீமையையும் ஆண்டவர் தருகிறார். அதையும் மனுஷன் புரிந்து கொள்ளணும். அழிவும் அடியும் நித்திய அழிவா இருக்கும் என்று சொல்லி அவர் கொடுத்தார். எனவே இந்த மாதிரி காரியத்திலும் நம்ம கரெக்டா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி ஒரு மூன்று பேரை உங்களுக்கு நான் சொல்லி செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அந்த மூன்று பேர் இந்த மனமடிவில் இருந்து ஜெயமெடுத்தவர்கள். இதுவரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் மனமடிவிலே சோர்ந்து போனவர்கள், மனமடிவிலே தப்பு செய்தவர்கள், இவர்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் மூன்று நபர்கள் இதே பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு திருஷ்டாந்தமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனமடிவு வந்தது, அந்த மனமடிவிலும் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். அல்லேலூயா. முதலாவது 1 Samuel 1:7 வாசிப்போம். சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவனை
மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாளையும் பெனினாளையும் குறித்து சொல்லி இருக்கிறது, இவள் என்பது பெனினாள், அவள் என்பது அன்னாள், இவள் அவளை மனமடிவாக்குவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பவம் தெரிந்த சம்பவம் தான், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, ஆகவே அவளுடைய சக்கலத்தை ஆகிய பெனினாள் அதிகமாய் இவளை வார்த்தையினாலும் செய்கையினாலும் இம்சைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி டீஸ் பண்ணி கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். இதனாலே அன்னாள் மிகவும் வேதனைக்குள்ளாய் இருக்கிறாள். வீடே வெறுப்பாய் இருக்கிறது, குடும்பமே வெறுப்பாய் இருக்கிறது, மனமடிவு. அதோடு கூட ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆலயத்திலாயிலும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தால் அங்கே வந்தால் அங்கேயும் அவள் மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறாள். ஆனபடியினாலே அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இது ஒரு நெகட்டிவ் சைட். அன்னாள் மனமடிவான உடனே சாப்பாடை விலக்கி வைத்து விட்டு என்ன செய்து கொண்டிருப்பாளாம், அழுது கொண்டிருப்பாள். சிலருக்கு அப்படி ஒரு காரியம், சிலருக்கு மனமடிவு வந்தோடனே சாப்பிட மாட்டாங்க, பட்டினி கிடப்பாங்க. தொடர்ந்து ரெண்டு மூணு வேளைக்கும் அவர்கள் பட்டினி கிடப்பார்கள். இது தவறு. பட்டினி கிடப்பது ஓரளவில் தற்கொலைக்கு சமானமாக்கும். கர்த்தருக்கு சோதரர், தன்னையே தான் அழிப்பது, இது ஒரு தேவ பிள்ளையும் செய்யவே கூடாது. அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை நீங்கள் அழிக்கக்கூடாது, உங்களுடைய காரியங்களை நீங்களே அழிப்பீர்கள் என்று சொன்னால் அது ரொம்ப மோசம் அல்லவா? லேகியோன் பிசாசு பிடித்தவன் தன் கையிலே கல்லை வைத்து தன்னையே கீறி கொண்டிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம் நம்மை அழிக்கக்கூடாது. போதையை பயன்படுத்துகிறவர்கள் தன்னை அழிக்கிறார்கள், சாப்பிடாமல் கிடக்கிறவர்களும் தங்களே என்ன செய்கிறார்கள், அழிக்கிறார்கள். சில வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப பையன்மார்க்கெல்லாம் இது ஒரு கைவந்த கலை. சில பெரியவர்களுக்கும் அப்படிதான், ஏதோ ஒன்றுன்னா உடனே அப்படியே போயிடுவார்கள், முகத்தை திருப்பிட்டு போயிடுவார்கள். பிறகு அவர்களை சாப்பிட வைக்கிறனாலே படுற பாடு பெரிய பாடா இருக்கும். அப்படி யாரும் செய்யக்கூடாது. நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்கள், தேவசமத்தில் ஜோமனுங்கள், அது வேற. எவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்து ஜோமனுங்க, ஆனால் நீங்கள் வந்து சாப்பிடாம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதாவது சாப்பிடாம இருக்குன்னா பட்டினி கிடக்கக்கூடாது. வேணும்னு வைராக்கியத்தில் பட்டினி கிடக்கக்கூடாது. சாப்பாடு இல்லை, பட்டினி கிடங்க சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை அற்புதமாக தருவார். ஆண்டவரே, சாப்பாடு இல்லை, நான் கடன் வாங்க மாட்டேன், நான் பட்டினி கிடக்கிறேன், நானும் என் பிள்ளைகளும் பட்டினி கிடக்கிறோம், நீ எங்களை கண்ணோக்கி பாருப்பான்னு சொன்னா ஆண்டோடைய கிருபை உங்க மேல இறங்கும். அல்லேலூயா. ஆனா எனக்கு சாப்பாடு இருக்கு, நான் கோபத்தினால சாப்பிட மாட்டேன், மனசோர்வினால சாப்பிட மாட்டேன்னா தேவனுடைய கோபம் தான் உங்க மேல வரும். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. சாப்பிடாம அழுது கொண்டிருக்கிறது. கடைசியில இந்த அன்னால் ஒரு நல்ல காரியம் செய்தார். இனி சாப்பிடாம அழுது கொண்டிருந்து பிரயோஜனம் இல்லை. என்னுடைய மனமடிவை, எனக்குள்ளே இருக்கிற அந்த மன கிளேசத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றுகிறேன். நல்ல ஒரு தீர்மானம் செய்து எழுந்தாள், ஆலயத்துக்குள்ளே போனால் ஜெபித்தாள். ஜெபித்தாள் மனமடிவிலே. எத்தனை நாள் தாங்குவது? இம்சை, வீட்டில இம்சை, சர்ச்சில் வந்தால் சர்ச்சில் இம்சை. எங்கதான் நான் இனி நல்லா இருப்பது என்று சொல்லி அந்த அன்னாளால் தாங்கவே முடியல. அதனால சாப்பிடாம கிடந்தா இன்னைக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் என்னையே இன்னும் அழித்துக் கொள்ளுகிறேன். சாப்பிடாம கிடந்தனால புத்திர பாக்கியம் வருமா? இன்னும் அதுக்குள்ள சான்சஸ் குறையத்தான் செய்யும். ஆனபடினால நான் இனி ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி அவள் தீர்மானம் எடுத்தாள். நல்ல தீர்மானம். அழகாய் சர்ச்சில் ஆலயத்தில் போனாள், மனங்கசந்து அழுது ஜெபித்தாள். அந்த ஜெபம் அவளுடைய மன மடிவுக்கு முடிவு கட்டினது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அன்னாளின் மன மடிவுக்கு முடிவு கட்டினது ஆலயத்திலே வந்து மனசை ஊற்றி ஜெபித்த ஜெபம். அருமையான தேவ பிள்ளையே, மனமடிவிலிருந்து விடுதலை உண்டாக முதலாவது ஜபத்தை தெரிந்து கொள்வோம். ஆண்டவர் சமூகத்தில் வந்து எப்படிப்பட்ட ஜபம்? பரிசேயம் வந்து ஜபித்தது போல நான் நல்லா இருக்கிறேன், டாடா பை பை என்று சொல்லுகிற ஜபம் அல்ல. ஆண்டவரே, மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் மன துக்கத்தை உம்மிடத்திலே ஊற்றுகிறேன் சொல்லி அப்படியே ஒரு கப்பில் இருந்த தண்ணியை ஊற்றினது போல தனக்குள்ள இருந்த துக்கத்தை தேவனின் பாதத்தில் ஊற்றின ஜபம், அந்த ஜபம் மன மடிவுக்கு முடிவு கட்டினது. ஆமென். எத்தனை பேர் சோர்வோடு மன மடிவோடு கூட வந்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு அன்னாளை போல ஒரு ஸ்பெஷல் பிரேயருக்கு திட்டம் போடுங்க. சாதா ஜபம் போதாது, இந்த மன மடிவுக்கு ஒரு முடிவு கட்டுகிற ஒரு ஸ்பெஷல் பிரேயர், விசேஷ ஜபம். தேவாலயத்திலே நான் வந்து ஜபிக்க போகிறேன், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நான் ஜபிக்க போறேன், இந்த ஜபம் எல்லாம் ஊற்றணும். உள்ள இருக்கிறது அவ்வளவு ஊற்றணும், ஊற்றி எங்க முடிச்சிடணும், அதுக்கு மேல அதை சிந்திக்க கூடாது. அப்படி ஒரு வைராக்கியமா எழும்பி அன்னாளை போல ஒரு ஜபம் பண்ணி உள்ளத்தில் இருக்கிற அத்தனை பாரத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றுங்கள். அப்புறம் நீங்கள் துக்கமுகமாய் இருப்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா. இதை தெரிந்து கொள்ளுங்க, இதை தெரிந்து கொள்ளுங்க.
எதனால துக்கப்படுறீங்க, எதனால மனமுறிஞ்சு போயிருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டோர் பாதத்தில் அத்தனையும் கொஞ்சம் புலம்பி 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 உள்ள இருக்கிறத ஃபுல்லா வெளியே விட்டு, வெளியே போட்டு, வெளியே தள்ளிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஜெபம் உங்களுக்கு மனமுள் மடிவை மாற்றும், விடுதலையை கொண்டு வரும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு மனுஷனை பார்ப்போம், நியாயாதிபதிகள் 11:35. நியாயாதிபதி 11:35. அவன் அவளை கண்டவுடனே, யெப்தா தன் மகளை கண்டவுடனே, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். ஸ்தோத்திரம். யெப்தா என்பவன் பொருளுக்கு எதிராக யுத்தம் பண்ண போகையிலே ஒரு பொருத்தனை பண்ணி கொள்ளுகிறான். என்ன பொருத்தனைன்னு சொன்னா, கர்த்தாவே நான் ஒரு யுத்தத்துக்கு போகிறேன், இந்த யுத்தம் என்னால் ஜெயிக்க கடினமானது, நீர் எனக்கு வெற்றியை தர வேண்டும். அப்படி நீர் எனக்கு வெற்றியை தந்தால் நான் வெற்றி பெற்று என் வீட்டுக்கு நேராய் வரும் பொழுது என் வீட்டு வாசல்படியிலிருந்து எது முதலாவது என்னை நோக்கி இறங்கி வருமோ அதை கர்த்தருக்கு தகன பலி இடுவேன் என்று ஒரு அவசர பொருத்தனை பண்ணான். அவசர பொருத்தனை, தேவைக்காக அவசர பொருத்தனை ஒன்று பண்ணிட்டு யுத்தத்துக்கு போனான். யுத்தம் ஜெயம், கர்த்தர் அற்புதமாய் வெற்றி சிறக்க பண்ணினார். சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வரும்பொழுது வாசல் படியிலிருந்து அவனுடைய மகள் இறங்கி வருகிறாள். மனம் அடிந்து போனான், மனம் அடிந்து போனான். அவன் நினைச்சான் ஒரு ஆட்டுக்குட்டி இறங்கி வரும், இல்லை ஒரு கோழி இறங்கி வரும், ஏதோ ஒரு ஒரு புறா இறங்கி வரும், எனதோ ஒன்று நினைச்சிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு நடந்தது என்ன? தன் சொந்த மகள் இறங்கி வருகிறாள். மனம் மடிஞ்சிட்டான். ஐயோ, அவன் பெற்ற வெற்றியெல்லாம் இப்பொழுது அவனுக்கு என்னமோ மாறி ஆகிவிட்டது. ஆனால் இந்த சூழ்நிலையில் யெப்தா தன் தீர்மானத்தை நிறைவேற்றினான். அல்லேலூயா. மகா கடினமான காரியம், தீர்மானத்தை நிறைவேற்றினான்னா மகளை கொஞ்சான் என்று இல்லை, நரபலி நம்முடைய தெய்வம் வாங்குறது இல்லை, யெப்தா செலுத்தவும் இல்லை. கீழே வாஸ்து பார்க்கும் பொழுது தெரியும், அங்கே உள்ள ஒழுங்கின்படியாக அவளுக்கு தொடர்ந்து விவாகம் ஆகாத நிலையிலேயே அவளை வைத்து விட்டார்கள். பாருங்கள், தகப்பன் செய்த ஒரு அவசர பொருத்தனை, அது கடைசியில் மகளுடைய வாழ்வு விவாகம் ஆகாமலே இருந்தது. இஸ்ரவேலிலே பெண்கள் வருஷந்தோறும் 4 நாட்கள் காடுகளிலே போய் யெப்தாவின் மகளுக்காக புலம்பல் பாடுவார்களாம். அப்படி ஒரு பழக்கம் சம்பிரதாயம் அவர்களுக்கு இருந்தது. இப்படி ஒரு சூழ்நிலை, ஒரு பக்கம் அது ஒரு ட்ராஜடியாக காணப்பட்டாலும் மறுபக்கம் நாம் பார்க்கிறோம், இந்த மனமடிவிலும் அந்த மனுஷன் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாயிருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல ஒரு பெரிய தப்பு, நம்ம வந்து அவசரத்துக்கு வாயில் வந்தது போல பொருத்தனை பண்ணக்கூடாது. ஒரு மனுஷன் பொருத்தனை பண்ணினா அதை நிறைவேற்றணும். நீங்க பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாமல் போவதை பார்க்கிலும் பொருத்தனை பண்ணாமல் இருப்பதுதான் நலம். பொருத்தனை பண்ணுவது தவறல்ல, நல்ல பொருத்தனை பண்ணணும். இப்படி ஏதோ ஒரு ரேஷ், ஓ என்னத்தையா ஒன்ன பிடிச்சு பண்ணிட்டு கடைசியில் அதை இப்படி எல்லாம் வந்து மாட்டிச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படினாலே அந்த பொருத்தனை பண்ணும்போது நான் தேவனிடத்திலேயாக்கும் பொருத்தனை பேசுறேன், என்ன பேசணும் அப்படி ஒழுங்கா நம்ம நினைச்சு பேசணும். சில ரொம்ப சீப்பா பேசுவாங்க, ஆண்டவரு காய்ச்சலை சுகமாக்கினால் 100 ரூபாய் காணிக்க வைப்பேன், 101 ரூபாய் காணிக்க வைப்பேன். டாக்டர் எவ்வளோ பில்லு வாங்குவாரு? கன்சல்டேஷன் பில்லு எவ்வளோ டாக்டர்கிட்ட? இந்த பெரிய டாக்டர்கிட்ட வந்து என்ன சொல்லுகிறார்கள்? காய்ச்சலை குணமாக்கி தாரோம், 101 ரூபா தருவேன். இப்படியெல்லாம் வந்து பொருத்தனை பண்ணி ஆண்டவரே ஒரு மாதிரி கேவலம் மாதிரி நடத்தக்கூடாது. நல்ல பொருத்தனை, ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வியாதி வந்தது அல்லது இந்த ஒரு இக்கட்டு இருக்கிறது, எனக்கு ஜெபம் குறைவு தான் காரணம், ஆண்டவரே நீர் இதுலேருந்து விடுதலை தாரும், நான் டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு பொருத்தனை பண்ணுறேன்ப்பா. நல்ல பொருத்தனை. அல்லேலூயா. ராத்திரி தூக்கம் வரல, ராத்திரி பிசாசு டொம் டொம் டொம்னு ஓடுறான் மேலே, பிள்ளைகளுக்கும் தூக்கம் இல்லை, அலறி அடிக்குது. நம்ம ஒரு பாசையில் சொல்லுவா, பிள்ளை சிக்கி தெறிக்குது, ஜோம் பண்ணுங்க, சிக்கி தெறிக்குது, பிள்ளை சிக்கி தெறிக்குது. அப்போ என்ன பொருத்தனை பண்ணணும்? இனி ஒழுங்காக முதல் வெள்ளிக்கிழமை விழிப்பு ஜெபத்துக்கு வருவேன், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த சிக்கித்தரிப்பை மாற்றித்தாரும், இந்த சாசு போராட்டத்தை மாற்றித்தாரும், நைட்டு தூக்கம் வராத போராட்டத்தை மாற்றித்தாரும், கரெக்டாக வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை விழிப்பு ஜபத்துக்கு இருப்பேன். நல்ல பொருத்தனை பண்ணுங்க, எல்லாம் கிளியர் ஆகிடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், சாப்பிட்டது உள்ளே இறங்க மாட்டேங்கி, ஒரே வலியாக இருக்கு, சாப்பிட்டா எல்லாம் புளிச்ச ஏப்பமாக வந்துக்கிட்டே இருக்கு, புளிச்ச அப்பம் இல்லை புளிச்ச ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு,
இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஜீரணம் இல்லை. பொருத்தனை சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு காலையில சாப்பிடாம ஒழுங்கா வருவேன் ஆண்டவரே. பொருத்தனை பண்ணுங்க, உள்ள போறதெல்லாம் ஜீரணிக்கும். அல்லேலூயா. சிம்பிள். இது மாதிரி நல்ல பொருத்தனைகள் பண்ணி கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும். முட்டு ஒரே வலி. முட்டு வலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? நெடுமுழங்கால் ஜபம், அதுதான் ட்ரீட்மெண்ட்டு. அல்லேலூயா, அதான் பொருத்தனை. முட்டு வலி தாங்கல, கால் வலி தாங்கல, இடுப்பு வலி தாங்கல, இதுக்கெல்லாம் ஒரே பொருத்தனை தான். இனி ஆண்டவரே நேர் முழங்கால் ஜெபம் பண்ண போறேன், உடனே எல்லாம் சுகமாகும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். இப்படி நல்ல பொருத்தனை பண்ணுங்க. எப்தாவை மாதிரி எதையும் பிடிச்சி பொருத்தனை பண்ணி ஆபத்துல அபத்தங்களை என்ன செய்து கொள்ளாதருங்க, மாட்டிக்கொள்ளாதருங்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, என்ன ஒண்ணு தோணுது, ஒருவேளை யாருக்கும் பிரயோஜனமா இருக்குமோ தெரியல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு இப்படிதான், ஆண்டவர் அங்க போனேன் அவன் என்ன ஒரு மாதிரி பேசிட்டான், இங்க போனேன் அங்க ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு ஒரு இதே இல்லை ஆண்டவர், அங்க போனேன் கார் அடிக்க வந்துட்டு, இங்க போனேன் இது நடக்குது, வழியெல்லாம் எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, போற இடமெல்லாம் பிரச்சனையா இருக்கு. ஒரு தீர்மானம் செய்யுங்க, இன்றைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு சுவிசேஷ ஊழியம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அழகாக வந்துடணும், வந்து இயேசுவுக்காக இந்த தெருக்கள்ல ஒன்று நடப்போம், இயேசுவுக்காக இந்த ரோட்டில் ஒன்று நடப்போம் என்று சொல்லி ஆண்டவருக்காக. இது சுவிசேஷம் சொல்ல தெரியுதோ இல்லையோ, கூட போகிறேன் இயேசுவுக்காக, சாட்சியாக போகிறதே சாட்சி. இதை செய்து பாருங்க, வழியெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாவல தருவார், வழியெல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும், என் மகன் என் மகள் எனக்காக இந்த தெருவில் நடக்கிறானே, நடக்கிறாளே, எனக்காக ஒரு அந்நிய வீட்டில் போய் இதை இயேசு உங்களை நேசிக்கிறார்னு டிராக்டரை கொடுக்குறானே, அவருடைய உள்ளம் மகிழ்ந்துடும். இனி உன்னை எங்கேயும் நான் கேவலத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் மகனே, உன்னை எங்கேயும் ஆபத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வழியெல்லாம் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இதை போல கத்தோடைய ஆவியான உங்களுக்கு சொல்லி தருவார் என்ன பொருத்தனை பண்ணணும், தேவையில்லாத பொருத்தனை பண்ணாமல் தேவையான பொருத்தனை பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த மனுஷன் செய்தது, அவனுக்கு மனமடிவு வந்த பிறகு கூட அவன் அதை ஓவர் கம் பண்ணி மன உறுதியை காத்து கொண்டான். அல்லேலூயா. மனமடிந்து அப்படியே தளர்ந்து போய் இனி ஆண்டவர்கிட்ட எனக்கு போக முடியாது, என் பிள்ளையனை காப்பாத்தணும் எல்லாமா அப்படின்னு ஒரு குழப்பத்துக்குள்ளே அவன் ஆகாதபடி கர்த்தருக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன் சொல்லி அவன் உறுதியா நின்னுட்டான், அவன் வெற்றி பெற்று விட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக ஒன்று, நெகேமியா 13:8-9 ஆகிய வசனங்கள். நெகேமியா 13:8-9. அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா லீவ் போட்டு விட்டு வந்து எருசலேமில் காத்து கிடந்து எல்லாரிடத்திலையும் போய் பேசி பேசி ஒருங்கிணைத்து கஷ்டப்பட்டு 52 நாட்களுக்குள் அலங்கத்தை கட்டி காம்பவுண்டை கட்டி முடித்தான். முடித்து எருசலேம் பத்திரப்படுத்தப்பட்டது. உள்ளே இருந்த சமூக சீர்கேடுகளை எல்லாம் திருத்தி சரிபடுத்தி வேறுபாடு நஷ்டப்பட்டதை எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைத்தான். நல்ல அரசியல் ஒழுங்குகள், நல்ல சமூக ஒழுங்குகள், நல்ல ஒரு கோட்டை மதில் பாதுகாப்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனுடைய வேலைக்கு லீவ் முடிந்த உடனே அவன் வேலைக்கு போனான். வேலைக்கு போயிட்டு திரும்ப ஒரு விசிட் வருகிறான் எருசலேமுக்கு. சந்தோஷமாக, எப்போ எப்படி கிடந்த எருசலேம், நான் போன முறை வந்த பொழுது என் பிதாக்களின் கல்லறை பூமி எப்படி கிடந்தது, இன்றைக்கு எவ்வளோ அழகான காம்பவுண்ட், எவ்வளோ அழகான வீடுகள், எவ்வளோ அழகான ஒழுங்குகள் முறைகள் என்று சொல்லி சந்தோஷத்தோடு வந்து தேவாலயத்திற்குள் வந்தான். தேவாலயத்திற்குள் முக்கியமான ஒரு அறையிலே தொபியா என்கிற பயங்கரமான எதிரி சூழ்ச்சிக்காரன், இந்த சன்பல்லாத் தொபியா என்பவர்கள் தான் எருசலேமை நாசம் பண்ணினவர்கள். அவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் காம்பவுண்டே கட்டி இருக்கு மொத்தத்துல. ஆனா இவன் இப்ப காம்பவுண்டுக்குள்ள இல்லை, இப்ப எங்கே வந்து உட்கார்ந்துருக்கான், தேவாலயத்துல நல்ல மெயின் ரூம்ல ஏறி உட்கார்ந்து காம்பாருங்க. இந்த பிரதான ஆசாரியன் அவனுக்கு இவன் சம்பந்தியா இருந்ததுனால அழகா கொண்டு அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வச்சிட்டான். இப்பொழுது நெகேமியாவுக்கு மனம் அடிவு, இவ்வளவும் நான் பிரயாசப்பட்டு இவ்வளவும் நான் செய்து எல்லாம் சீர்படுத்தி எல்லாம் சமப்படுத்தி கொஞ்சம் என்னுடைய வேலைக்கு நான் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த மாதிரி ஆக்கி போட்டீங்களே என்று சொல்லி அவன் மனம் அடிந்தான். ஆனால் மனமடிவோடு அவன் எதுவும் குழம்பி போகல, அவன் உடனடி ஆக்ஷன், உடனடி நடவடிக்கை எடுத்து அந்த சீர்கேடை செம்மைப்படுத்தினான். அல்லேலூயா. இது போல அருமையானவர்களே, சில வேளை நம்முடைய குடும்பத்தை நாம் பார்க்கிறோம், நமக்கு கீழே இருக்கிற நம்முடைய பொறுப்புகளை நாம் பார்க்கிறோம், சில சீர்கேடுகள் இருக்கிறது, சில ஒழுங்கினங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை பார்த்தும் பாராதவர் போல நாம போகாதபடி, நமக்கு மனமடிவு வருது ஆனாலும் என்ன சொல்லி கேட்க மாட்டாங்க,
சொன்னா திருந்த மாட்டாங்க என்று சொல்லி இராதபடி நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்குள்ளே நின்று எதை செய்ய முடியுமோ அதை செய்து அதை சீர்திருத்தம் பண்ணுவதற்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை என்று கண்டால் பெற்றோர் என்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகார வரம்பு இருக்கிறது. அந்த வரம்புக்குள் நின்று நாம் செய்ய வேண்டியதை செய்து சீர்படுத்த வேண்டும். மனமடிந்து என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு நன்மையும் நமக்கு வராது. நம்ம பிள்ளை பெற்றோர் என்கிற முறையில் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை ஒரு உரிமையை தந்திருக்கிறார். அதை பயன்படுத்தி அந்த சீர்கேடை நாம் சரி பண்ணணும். நம்முடைய மாணவன், நம்முடைய பிள்ளை, அதுபோல நம்முடைய ஒருவேளை வேலையிலே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், ஊழியத்தின் வரிசைகளிலே கீழே இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய பொறுப்பிலே யார் தரப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள் தவறு இருக்கிறது என்று கண்டால் நமக்கு மனமடிவு வரத்தான் செய்யும். உண்மையாய் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மனமடிவு வரத்தான் செய்யும். அந்த மனமடிவிலே தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், யோசிக்கணும், என்ன செய்யணும் அதை செய்யணும். செய்யாம கண்சாடையா இருந்தால் நம்மை அந்த பொறுப்பில் வைத்து அவசியமே இல்லை. நம்மை தள்ளி போட்டு விட்டு இன்னொரு வரை கர்த்தர் வைப்பது தான் கர்த்தருக்கு நல்லது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக அடிபடி பிரச்சனை அடாவடியில் இறங்கணும்னு நான் சொல்ல வரல. எல்லாத்துக்கும் ஒரு விவேகம் வேணும், ஞானம் வேணும், ஜபத்தோடு தேவ ஆலோசனையோடு நாம் செய்யணும். ஆனால் செய்ய வேணும். செய்யாம இருந்தோம்னு சொன்னா கர்த்தர் ஒரு நாள் கூப்பிட்டு கணக்கு கேட்பார், இல்லாவிட்டு அவன் கணக்கு கொடுத்துட்டு போப்பான்னு சொல்லி நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணி வைப்பார். இதான் நடக்கும். எனவே நமக்கு இருக்கிற பொறுப்பு, நம்முடைய பிள்ளைகளை நாம் இழந்து போகக்கூடாது, நம்முடைய மாணவர்களை இழந்து போகக்கூடாது, நம்முடைய விசுவாசிகளை ஊழியக்காரர்கள் இழந்து போகக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலே நமக்கு கீழே இருக்கிறவர்களை நம்ம இழந்து போகாதபடி, இழந்து போகாதபடினா அவங்க இருப்பாங்க, ஆனால் தே வில் பி லாஸ்ட், உள்ளத்தில் இருக்க மாட்டாங்க, வெளியே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வராதபடி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் காக்க வேண்டும். நெகேமியா அழகாக செய்தான், இது எனக்கு அதிகாரம் இங்கே இருக்குது, நான் தான் வந்து இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் பண்ணினேன், அதனால் இனி ஒருத்தரையும் கேட்க வேண்டியதில்லை, பொருள் எல்லாம் தூக்கி வெளியே போடு, வைக்க வேண்டிய ஆலயத்து பொருளை உள்ள எடுத்து வை, முடிஞ்சு போச்சு, காரியத்தை உடனே கரெக்ட் பண்ணிட்டான். மனமடிவு வந்தது, ஆனால் மனமடிவிலே அவன் சரியான ஆக்ஷன் எடுத்து காரியத்தை ஒழுங்கு செய்தான். மனமடிவிலிருந்து விடுதலை பெற ஜபம் தேவை. ரெண்டாவது, மனமடிவின் சூழ்நிலையிலும் செய்ய வேண்டியதை செய்ய தவறக்கூடாது, எப்தாவை போல உறுதியாக இருக்கணும். மூன்றாவது, நாம் சீர்திருத்த வேண்டியதிலே கண்சாடையாயிராமல் சீர்திருத்த வேண்டிய காரியத்தை சீர்திருத்தணும். அந்த மூன்று காரியம் செய்யணும். மனமடிவு ஆனாலும் நான் சீர்திருத்த மாட்டேன், எப்படியும் ஆயிட்டு போட்டு விட முடியாது. மனமடிவு ஆனாலும் எனக்கு இதை என்ன செய்ய முடியும், கடந்து குழம்பக்கூடாது, எப்தா குழம்பலை. மனமடிவு ஆனாலும் நான், எனக்கு ஜெபமே இஷ்டம் இல்லை, பைபிளே இஷ்டம் இல்லை, பெரிய தோல்வி. மனமடிவில் அன்னாளை போல ஜெபிக்க தொடங்கணும். எல்லாரும் கண்களை மூடுவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. பிரியமானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்து யாருடைய உள்ளத்திலே அந்த மனம் அடிவு இருக்கிறதோ அதை எடுத்து வெளியே தள்ளிட்டு தான் இங்கிருந்து போகணும். குடிவர்களுக்குள்ளே இருக்கும் சில வேளை மனம் அடிவு, பெரியவங்களுக்குள்ளே இருக்கும், யாருக்குள்ளே இருக்குன்னே சொல்ல முடியாது. இது சாத்தானுடைய ஒரு பொல்லாத ஆயுதம். நம்மை முடக்கி போடுவதற்கு அவன் நமக்குள்ளே கொண்டு போடுவது தான் மனம் அடிவு என்பது. அந்த மனமடிவு இன்றைக்கு அதிரடியாய் ஜெயம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஜெயம் எடுத்தால் நீங்கள் யூ வில் பி யூஸ்ஃபுல், நீங்கள் இன்னும் பயன்படுவீங்க, நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க. மனமடிவுலேருந்து ஜெயம் எடுக்காட்டா அப்படியே முடங்கிறோம், அப்படியே முடங்கிறோம். அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தையை தந்திருக்கும் பொழுது நீங்கள் அப்படியே அந்த வார்த்தையை ஏற்றெடுத்து பிரியமானவர்களே, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். Thank you.